இந்த ஜூம் ஆப் மூலம் நேர்காணல் காண்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வெய்யாது பாப்பா என்னும் பாரதியார் பாடலுக்கு ஏற்றவாறு இந்நிகழ்ச்சியில் நம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம். நம் மருதம் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் கடந்த 10 ஆண்டுகளாக நம் கல்லூரியானது நம் அன்பு தலைவர் மக்களுக்காகவும் மக்களின் நலத்திற்காகவும் என்றும் போராடி கொண்டிருக்கும் நம் பெருமை மிக்க மதிப்பிற்குரிய அன்பான திரு தோல் திருமாவளவன் ஐயா அவர்களின் வாழ்த்துக்களுடன் இன்று 3வது நாளாக ஒரு நாள் பயிலரங்கம் தொடங்குகிறது. இன்றைய சூழலில் பெண்களின் நிலை என்னும் தலைப்பில் இன்று இந்நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த கலந்துரையாடலில் ஒரு புதிய சிறப்பு விருந்தினரை நாம் சந்திக்க இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துவதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து இப்பாடலை பாட நம் கல்லூரி தமிழ் பேராசிரியர் திருமதி கோ கமலவேணி அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீரகாரும் வதனம் என திகழ்வரவே சிக்கணமும் மதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே போல் அனைத்துலகும் புகழ் மணங்க இருந்த பெரும் பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமை பாட்டுதுமே பாட்டுதுமே இப்பாடலை பாடிய நம் தமிழ் பேராசிரியர் அவர்களுக்கு நன்றி கூறி அடுத்ததாக நம் அனைவரையும் வரவேற்க மருதம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மாணவியான 2வது ஆண்டு அனுப்பிரியா அவர்களை வரவேற்பு தர வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ரா அனுப்பிரியா, மருதம் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம், 2வது ஆண்டு. கொரோனா என்னும் கொடிய நோய் நம்மை வீட்டிலே முடக்கிவிட்டாலும் எங்களின் முயற்சிகளில் முடக்கமில்லை என்பதை தெரிவிக்கும் வகையில் இஜூம் ஆப் நேர்காணல் மூலமாக மனதால் இணைந்துள்ள அனைவருக்கும் முதலாவதாக என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வினை நடத்துவதற்கு ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கும் நமது நிறுவனத்தின் தாளருமான எழுச்சி தமிழர் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள எமது கல்லூரியின் முதல்வர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். எமது கல்லூரியின் பேராசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய சிறப்பு விருந்தினருமான குடும்ப நல ஆலோசகர் செல்வி ஆ ஏ அனுஷியா அவர்களையும் நமது நிறுவனத்தின் சார்பாகவும் பேராசிரியர்கள் சார்பாகவும் மாணவ மாணவிகள் சார்பாகவும் வருக வருக என்று மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற தமிழ் ஆர்வலர்கள், கவிஞர்கள், பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அத்துடன் என்னுடன் பயிலும் சக பயிற்சி ஆசிரியர்களாகிய 1வது ஆண்டு மற்றும் 2வது ஆண்டு மாணவிகளையும் வருக வருக என வரவேற்கிறேன். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் அன்பு மலர்களை தூவி வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பு தந்த அனுபவத்திற்கு நன்றி கூறி அடுத்ததாக
நம் மருதம் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் தலைமை தாங்கி பொறுப்பேற்று என்றும் மருதம் செழிப்பாய் வளர போராடி கொண்டிருக்கும் நம் கல்லூரி பொறுப்பு முதல்வர் திரு ஆ வேல்முருகன் ஐயா அவர்களை வாழ்த்தி உரையாட அன்போடு வரவேற்கிறேன். சார், பேசுறவங்களை தவிர்த்து மத்தவங்க எல்லாரும் அவங்க மைக் அன்மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணிடுங்க. சாரி. அன்பு நிறைந்த சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற நிறைய பேராசிரியர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் என்னை போன்றே இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிற எங்களுடைய கல்லூரியினுடைய மூத்த பேராசிரியர்கள் திருமதி கமலவேணி அம்மா அவர்களுக்கும் சாந்தி மேடம் அவர்களுக்கும் இந்துமதி மேடம் அவர்களுக்கும் திருமதி ரோஸ்லின் மேடம் அவர்களுக்கும் பேராசிரியர் அத்துரு பேராசிரியர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் முழுமையாக பங்கெடுத்து பலனை பெறுவதற்காக உங்களுடைய சிறப்பு விருந்தினரை பேசி கேட்பதற்காக இந்த ஆவலாக எங்களுடைய இரண்டாம் ஆண்டு முதலாம் ஆண்டு மாணவர்கள் என்னுடைய முன்னாள் மாணவர்கள் இங்கே நிறைய இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் அன்பார்ந்த அதற்கன் வணக்கத்தினை தெரிவித்துக்கொள்கிறேன். நமது மருதம் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் அத்தோடு என்னுடைய பேராசிரியர்கள் எல்லாம் இங்கே இணைந்திருக்கிறார்கள். மேடம் பாக்கியலட்சுமி மேடம் பேராசிரியர் இணைந்திருக்கிறார்கள். சுதா அருணாச்சலம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அமுதராஜன் போன்றவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நிறைய நண்பர்கள் இணைந்திருக்கிறார்கள். கடலூரிலிருந்து என்னுடைய குருநாதர் சுசிகணேஷ் பேராசிரியர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் சில நண்பர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவங்கள் அனைவருக்கும் முதற்கணையின் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கப்புறம் நம்முடைய இந்த நிகழ்வுக்கு முழுமையாக எங்களை அப்போ எப்பொழுதெல்லாம் எங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய நிறுவனத்தின் தாளாளர் தமிழ் மக்களுடைய நம்பிக்கையின சித்திரமாக இருக்கிற எழுச்சித்தமிழர் திருமாவளவன் அவர்கள் வணக்கத்தை சொல்லி இன்றைக்கு தொடர்ந்து இந்த கொரோனாவின் தாக்கத்தில் மக்கள் அச்ச சூழலில் இருக்கும் சூழலில் மாணவர்களும் அந்த தாக்கத்தில் இருந்து மன உளைச்சலில் இருக்கக்கூடாது என்பதற்காகவும் மாணவர்களுடைய ஆசிரியர்கள் மாணவர்களுடைய தொடர்பு இன்மை இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காகவும் கடந்த 2 மாதங்களாக மாணவர்களுக்கு வகுப்புகளும் அதை தொடர்ந்து தேர்வுகளும் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த ஜூம் செயலியின் மூலமாகவும் கூகுள் ஃபார்ம் மூலமாகவும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். மாணவர்கள் ஒரு நிமிடம் மன்னிக்கணும், மாணவர்களுடைய தொடர்புகள் மாணவர்களுடைய அச்சச்சூழலில் இருந்து அறிவுச்சூழலுக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிறப்பு விருந்தினர்களையும் சான்றோர் பெருமக்களையும் அழைத்து நல்லது கருத்துக்களை மாணவர்களுக்கு நல்க வேண்டும் என்று முயற்சியில்தான் இந்த ஒரு நாள் பயிலரங்கங்களாக நம் ஆசிரியர் பயிற்சி மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 3வது நாள். இதை 2 நாட்கள் கடந்து விட்டது. 2 சிறப்பு விருந்தினர்கள், முதல் நாள் தங்கமணி பொன் மிக சிறப்பாகவும் நேற்று ஐயா தமிழிகளன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். அந்த வகையில் இன்று சிறப்புரையாற்ற வருகை கொண்டிருக்கிறவர் எங்கள் கல்லூரிக்கும் எங்கள் நிறுவன பேராசிரியர்களுக்கும் எங்கள் தாளாளருக்கும் பரிச்சயமானவர். அவருடைய எங்கள் நிறுவனத்தில் தொடர்ந்து எங்கள் நிறுவன வளர்ச்சியில் அக்கறை கொண்டவரும் ஆனவர் எங்கள் அன்புக்குரிய சகோதரி குடும்ப நல ஆலோசகர் அனுஷியா அவர்கள். ஒரு சமூக சேவகராக, குடும்ப நல ஆலோசகராக, பெண்கள் பயிற்றுநராக, பெண்களுக்கான முன்னேற்ற பயிற்றுநராக பல வடிவங்களை தன்னை வடிவமைத்துக் கொண்டு தமிழகத்திலே பல்வேறு கல்லூரிகளிலே பேராசிரியர்
பள்ளிக்கூடங்களிலே மகளிர் மன்றங்களிலே தங்களுடைய கருத்துக்களை அவர்களோடு பதித்து நல்ல ஆலோசனை வழங்கக்கூடியவர். இந்த குவாரண்டைன் நேரத்திலே நம்ம எல்லாம் எத்தனை பேர் அழைத்து நமக்கு உதவி கூறியிருப்பார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் எப்பொழுது இந்த நேரத்தில் இந்த கொரோனாவின் தொடக்கத்தில் இருந்து கொரோனா நோயினுடைய தாக்கத்தின் தொடக்கத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் பத்திலிருந்து 20 நூற்றுக்கணக்கான பேர்களுக்கு தொடர்ந்து அவரை பேசி அழைத்து என்ன செய்ய வேண்டும் எனக்கு இந்த உதவி செய்யுங்கள் என்று உரிமையோடு கேட்டு அதையும் அவர் செய்து பல பேர் இன்றைக்கு நிம்மதியாக இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடியவர். அந்த சகோதரி அனுஷியா அவர்களை நான் இந்த நிகழ்ச்சியில் கேட்டபொழுது அவர் மகிழ்ச்சியான செய்தியை சொன்னார். இதுவரை சொல்லலாம் என்று கருதுகிறேன். இதுவரை தனியார் துறைகளிலும் இருந்து இப்ப அரசு துறையிலே அவர்களை அழைத்து பொறுப்பு வழங்கியிருக்கிறார்கள். இனி தமிழகம் முழுவதும் அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வார்த்தைகளை கூறி அவருடைய குடும்பமே சமூகத்தினுடைய சமூக சேவைகளுக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறவர்கள். அவருடைய தாயார் கூட அனைவருமே சமூக அக்கறையும் சமூக சேவைகளும் செய்ததை தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிற அவர்களை இந்த நேரத்தில் வாழ்த்தி அதிக நேரம் அவர்களுக்கு தேவை என்ற காரணத்தினால் நமது பேச்சாளர்களை அழைப்பதற்கு முன்பாக இந்த பேச்சாளர் சிறப்பு விருந்தினர் பேசுவதற்கு பேச தொடங்கிய பிறகு அனைவரும் தன்னை அந்த ஒளிவாங்கிய நிறுத்தி வைக்கும்படி அதாவது மியூட் செய்யும்படி உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொண்டு அன்பு சிறந்த பேச்சாளர் சமூக ஆர்வலர் அனுஷியா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். பூஜா நீங்களே கூப்பிடுங்க. ஓகே சார். நம் முதல்வர் அவர்களுக்கு நன்றி கூறி அடுத்ததாக இவ்விழாவிற்கு சிறப்புரையாற்ற வந்த நம் சகோதரியாக நம் சந்தேகங்களை தீர்த்து நமக்கு நம்பிக்கை கொடுக்கும் அளவுக்கு வல்லமை பெற்ற நமது விருந்தினராக நம் விருந்தினராக வந்திருக்கும் நம் சிறப்பு குடும்ப நல ஆலோசகர் சகோதரி ஆ ஏ அனுஷியா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு வரவேற்கிறோம். அனைவரும் மியூட் செஞ்சுக்கங்க. எல்லாரும் பேச கேக்குதா சார்? கேக்குது மேடம், கேக்குது மேடம், நல்லா கேக்குது, நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. நீங்க பேச தான் கேக்கல, நல்லா சரியா வச்சுக்கங்க உங்க உங்க வாய்ஸ். அன்மியூட் பண்ணிருக்கீங்க மேடம், அன்மியூட் பண்ணு பண்ணிட்டு இப்ப பேசுறேன். கேக்குது மேடம், கரெக்டா இருக்கு. ஹலோ, கேக்குதா சார்? கேக்குது மேடம், பேசுங்க. நல்லா இருக்கு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த கிளாஸ் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வாய்ப்பு நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய கல்லூரியின் முதல்வர் வேல்முருகன் சார் அவர்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றியை நான் வந்து சொல்லணும். இந்த வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்காது. எனக்கு இந்த வாய்ப்பை நீங்க கொடுத்துருக்கீங்க, அதற்காக உங்களுக்கு நான் வந்து முதலாக என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்க இருக்கிற பேராசிரியர்கள் எல்லோருக்கும் நான் வந்து ஆபீஸ் போகும்போதெல்லாம் அவங்கள பார்த்துருக்கேன், அவங்களோட பேசியிருக்கேன். ஸோ அவங்களும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய மனமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, சாருக்கு தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, பட் எனக்கு யாரையும் தெரியல. ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய முதல்கண் காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு வந்து நான் பேச போற தலைப்பு என்னன்னா, இன்றைய சூழ்நிலையில பெண்களுடைய நிலை, பெண்களுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நான் கடந்த 3 ஆண்டுகளாக தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷன்ல குடும்ப ஆலோசகராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த 3 ஆண்டுகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சிறு குழந்தைகள் முதல் நம்ம பெண்கள் அப்படின்னா பெரியவங்களதான் நம்ம பெண்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு இது பண்ணிக்க வேணா, சிறு குழந்தைகள்ல இருந்து இந்த சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து ஒருத்தவங்க வயசானவங்க வர்றது வரைக்கும் ஒரு 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 பெண்ணுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை உங்களிடத்துல நான் சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் இருந்தாலும் என்னோட இந்த நேரத்துல வந்து நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். முதலாவதாக
நான் பேச போற அந்த தலைப்பு வந்து பெண் சிசு கொலை. அதுதான் வந்து ஒரு பெண்ணுடைய ஆரம்ப ஸ்டேஜ். முன்னாடி வந்து நம்மளோட சிட்டி சைட்லாம் பார்த்தோம்னா பெண் சிசு கொலை எல்லாம் பெருசா யாருமே வந்து எடுத்துக்கிறது இல்ல. ஆனா கிராம சைட்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெண் சிசு கொலை இன்னும் இந்த இருக்குது. ஒரு பெண்ணு வந்து பிறக்கும் போதே நிறைய போராட்டத்தோடு பிறக்குறாங்க. இந்த குழந்தை வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே மீறி குழந்தை பிறந்தாலும் அதை வந்து சாவடிக்கணும், அதை வந்து கொல்லணும், அது வந்து இருந்தா ஃபியூச்சர்ல வந்து அதுக்கு செலவு நிறைய இருக்கும். மேரேஜ் செலவு பண்ணணும், ஸ்கூல் செலவு பண்ணணும், காலேஜ் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸுங்க, அது ஒரு அம்மாவை விட அப்பா தான், அப்பாவோட சைடு தான் அதே மாதிரி நிறைய ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இந்த சூழ்நிலையில ஒரு அம்மாவாக வந்து இருக்கும் ஒரு பெண் தன்னுடைய குழந்தைய வந்து விட்டு கொடுக்கவும் மனதில்லாமல், அதே நேரத்துல ஹஸ்பண்டோட எதிர்த்து போராட தைரியம் இல்லாமலும் நிறைய பெண் சிசு கொலைகள் நடக்குது. இப்ப எல்லாம் என்ன நிறைய ஒரு சயின்டிபிக் பிரகாரம் ஒரு கரு உருவாகும் போதே ஸ்கேன் சென்டர் போறாங்க, அது ஆனா பெண்ணான ஐடென்டிபிகேஷன் பண்றாங்க. அதுல பெண் குழந்தையா இருந்தது அப்படின்னா அந்த கருவுலையே அழிக்கணும் அப்படின்றதுல நிறைய முயற்சி பண்றாங்க. அதுக்காக நம்ம அரசாங்கம் நிறைய சட்டங்கள் இருக்குது. எந்த ஸ்கேன் சென்டர்ல வந்து நம்மளுக்கு வந்து ஆனா பெண்ணா அப்படின்ற ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் பனிஷ்மெண்ட்டும் 10,000 ருபீஸ் ஃபைனும் போடுறாங்க. அதையும் மீறி 2வது டைம் சேம் மிஸ்டேக் பண்ணா கூட அதே பனிஷ்மெண்ட்டை தான் வந்து கொடுக்குறாங்க. அதையும் கடந்து இப்ப நிறைய ரூரல் ஏரியாவில பெண் சிசு கொலைகள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. அதையும் மீறி ஒரு பொண்ணு பழைய நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் அது வெளியே வந்து கொஞ்சம் வளர்ந்து ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து போகுது. அது வீட்டுல வந்து வளர்க்கக்கூடிய அந்த காலகட்டத்துல என்னன்னா நிறைய வேறுபாடுகள் இருக்கும். ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்ற வேறுபாடு இன்னும் நம்மளுடைய சமூகத்துல இருந்துட்டு தான் இருக்குது. அவன் ஆம்பளை பையன், அவன் அப்படிதான் இருக்கணும், நீ ஒரு பொண்ணு, நீ வீட்டுல இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேரண்ட்ஸுங்களே நம்மள வந்து நிறைய இடத்துல சமரசம் பண்ணுவாங்க. ஆம்பளை பையன் தான் நான் செஞ்சுட்டு போட்டோம், ஒரு பொண்ணா நீ வீட்டுல இரு, நீ வீட்டு வேலை செய்ய, நீ வீட்டுல உள்ளதை இது பண்ணுன்னு சொல்லி இன்னும் நிறைய நீங்க கிராமத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சிட்டி சைடே வந்து அதே மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்கதான் செய்யுது. அதையும் மீறி எல்லா போராட்டங்களையும் கடந்து ஒரு ஸ்கூல் அப்படின்னு ஸ்கூலுக்குள்ள வந்து ஒரு என்ட்ரி ஆகுற ஒரு பொண்ணு. ஆனாலும் அப்பா அம்மா வந்து அந்த பாய் சைல்டுக்கு கொடுக்குற அந்த கேர், லவ், அஃபெக்ஷன் அது எல்லாமே வந்து கேர்ள் சைல்டுக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்போது எல்லா கேர்ள் சைல்டுக்கும் கிடைக்குது இல்ல. அதுல நிறைய பிள்ளைங்க அதுல என்ன ஆகுறாங்கன்னா டிராபேக் ஆகுறாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்கூல்ல உள்ள பிள்ளைங்க நிறைய பேரு செக்ஷுவல் அபியூஸ் பண்ணப்படுறாங்க, வன்முறைய அதாவது உடல் ரீதியாக வந்து துன்புறுத்தப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா வீட்டுல அப்பா அம்மாவுடைய அன்பு கிடைக்கிறது இல்ல, பாசம் கிடைக்கிறது இல்ல, அண்ணனுக்கே எல்லாம் லவ் அண்ட் அஃபெக்ஷன் கிடைக்குது. ஒரு ஒரு தம்பிக்கே வந்து அம்மா வந்து ரொம்ப பாசம் காட்டுறாங்க. எனக்கு வந்து யாரும் பாசம் காட்டலன்னா ஏதோ ஒரு தேர்ட் பர்சன் வந்து வா பாப்பா நமக்கு சாக்லேட் வாங்கி தரேன், நீ என் கூட வா, இல்ல இங்க போலாம் அப்படின்னு கூப்பிட்ட உடனே அதுங்க பாட்டுக்கு போயிடுதுங்க. ஏன் எதுவும் யோசிக்காம ஒரு சூழ்நிலை வந்து அந்த இடத்துல வந்து உருவாகுது. எல்லாத்தையும் கடந்து ஸ்கூல்ன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது இப்ப உள்ள காலகட்டத்துல நிறைய இடத்துல அபியூஸ் ஆகுது. இப்போ நம்மளுடைய நியூஸ் வருது பார்க்கும் போது ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற இன்சிடென்ட நான் பாக்குறேன். இப்ப நான் ஒர்க் பண்ண ஏரியால இந்த தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷன்ல வீக்லி 7 நாள் அதுல 4 கேஸ் ஆகுது சைல்டு அபியூஸ் கேஸ் வருது. ஸோ ஒரு ஒரு அவ வந்து ஒரு பெண்ணா ஆகுறதுக்கு முன்னாடி எவ்வளவோ ஒரு பிரச்சனைகளை வந்து கடந்துதான் வரா. அது அன்னோன் பர்சன், நோன் பர்சன் எல்லாருமாலையும் வந்து அவள் வந்து உடல் அளவுல மனதளவுல துன்பப்பட்டு வரா. இப்போ சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படியோ அந்த பொண்ணு வந்து எல்லா போராட்டங்களையும் கடந்து ஒரு ஸ்டேஜுக்கு வரா. அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது இப்போ வந்து என்னன்னா சைல்டு மேரேஜ் இது பண்றாங்க. சரி உனக்கு வந்து இப்ப ஒரு மேரேஜ் வந்து பண்ணிடலாம், நம்மகிட்ட வந்து நிறைய ஜுவல் போடுறதுக்கோ இல்ல மேரேஜ் கிராண்டா பண்றதுக்கு ஏத்த மாதிரி எந்த வருமானம் இல்லை. சோ அதனால உன் இப்பவுமே வந்து நாங்க மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா எங்களோட கவலை தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து சைல்டு மேரேஜ் வந்து நடக்குது. அது சைல்டு மேரேஜ் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னு சொன்னா ஸ்டாப் பண்றோம், இல்ல அப்படின்னா அந்த பொண்ணு ஒரு சின்ன வயசுலயே யாரோ ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 14-15 வயசுல ஒரு கருவை சுமந்துட்டு அதுக்கு ஒரு 1 இயர் 2 இயர்ல ஒரு குழந்தைய பார்த்துட்டு பிசிக்கல் லெவல்ல எவ்வளவோ பாதிக்கப்படுறா. சோ அதே மாதிரி சூழ்நிலையிலும்
பெண்களுடைய நிலை வந்து இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. அதுல இருந்து தப்பி வந்தவங்க நிறைய பேர் தான், பெரிய ஆபீசரா இருக்கிறாங்க, பெரிய பெரிய படிப்பு படிக்கிறாங்க, ஸ்கூல் காலேஜஸ்ல எல்லாருமே ஒர்க் பண்றாங்கன்னா, இந்த வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்காம மறுக்கப்பட்ட நிலையில சைல்ட் மேரேஜ் பண்ணிட்டு வாழ்ற குழந்தைங்களும் நம்ம நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. சில குழந்தைங்க என்ன அப்படின்னா, ஒரு அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் அனுப்புவாங்க, அதுக்கடுத்தது அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, வீட்டுல இரு, வீட்டுல இருந்து வீட்டு வேலையை பாரு. இல்ல அப்படின்னா ஒரு 14-15 வயசு ஆயிடுச்சுது அப்படின்னா வீட்டு வேலைக்கு போயிடும், நீ மாசம் ஏதாவது சம்பாதிச்சு அப்படின்னா அது நம்மளுடைய குடும்பத்தோட தேவைகளுக்கு போதுமானதா இருக்கும். இல்ல உன்னுடைய அண்ணா அல்லது அக்கா உன்னுடைய தம்பிங்க ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இதாகும், சைல்ட் லேபர். அந்த சின்ன வயசுலயே வந்து அவங்க சைல்ட் லேபரா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகுது. நம்ம அரசாங்கம் வந்து சட்டங்கள் எவ்வளவோ போட்டாலும் அந்த சட்டங்கள் எல்லாம் மீறி இதே மாதிரி வந்து சைல்ட் மேரேஜ், சைல்ட் லேபர், இதே மாதிரி பெண் சிசு கொலை, இதெல்லாமே வந்து நாட்டுல டெய்லியும் நித்தம் இதே மாதிரி பிரச்சனைகள் வந்து நடந்துட்டேதான் இருக்குது. அதெல்லாம் எல்லா போராட்டத்தையும் தாண்டி ஒரு பெண் வந்து காலேஜ்னு ஒரு ஸ்டேஜுக்கு போறா. அதாவது வந்து காலேஜ்ல இப்ப வந்து நீங்க நிறைய பாத்தீங்கன்னா, நம்ம பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம், டிவில பாக்குறோம், ஒருத்த நம்மள விரும்புறான் அப்படின்னா அவனுக்கு நம்ம எஸ்ன்னு சொன்னாலும் ப்ராப்ளம் வருது, நோன்னு சொன்னாலும் ப்ராப்ளம் வருது. அந்த காலகட்டத்துலதான் வந்து இதே மாதிரி அதாவது அந்த பெண் வந்து எந்த முடிவும் எடுக்காமல் ஏதோ ஏனோ தானோன்னு இருக்கிறனாலதான் இதே மாதிரி பிரச்சனைகள் வந்து வருது. ஒரு பையன் தம்மளை வந்து விரும்புறான் அப்படின்ன உடனே அவளுக்கு ஆல்ரெடி வீட்டுல நிறைய ப்ராப்ளம்ஸ். வீட்டுல அப்பா அம்மாவுடைய அப்பா அம்மா என்ன பண்றாங்க, காலையில வேலைக்கு போறாங்க, சாயங்காலம் வர்றாங்க. சோ அவங்களுடைய முழுமையான அன்பு பாசங்கள் அது வந்து கிடைக்குதா அப்படின்னு இந்த உள்ள காலத்துல பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய குவெஸ்டின் மார்க் தான். சோ அதையும் மீறி அந்த பொண்ணு காலேஜ்ல வந்து ஒருத்தன் நம்மளை பார்த்து நீ அழகா இருக்க, நீ வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க, நான் உன்னை மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதுங்க ஆட்டோமேட்டிக்கா வலையில விழுந்துருதுங்க. ஏன் அப்படின்னா அதுங்க எதிர்பார்க்கிற அன்பு பாசம் நேசம் காதல் எதுவுமே தன்னுடைய சைட்ல இருந்து கிடைக்காததுனால யாரோ ஒருத்தன் ஒரு அன்னோன் பர்சன், அது யாருனாலும் இருக்கலாம், தன்னுடைய படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கலாம், அல்லது வெளியில வேலை பாக்குறவங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு பர்சன் வந்து நீ வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க, ஒரு அழகா இருக்க அப்படின்ற. இப்போ நம்ம வந்து இப்ப பெண் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய கவிஞர்கள்லாம் வந்து பெண்களை குறிச்சு கவிதை எழுதுவாங்க. எழுதும் போது என்னட்ட சொல்லுவாங்க, அவ ரொம்ப அதாவது ரொம்ப சாஃப்டானவ, அவர் பூவை போன்றவள், அவள் வந்து ரொம்ப ஒரு ஒரு சாஃப்டான ஒரு நேச்சரை தான் ஒரு பொண்ணுக்கு கொடுப்பாங்க, அவ வந்து நிலாவை போல இருக்கிறா, எந்த கவிஞரும் அவ சூரியன மாதிரி இருக்கிறான்னு சொல்லி எழுதுனதே கிடையாது. நிறைய கவிஞர் எழுதுவாங்க, அவ நிலாவை போல இருக்கிறா, பனிய போல இருக்கிறா. சோ அந்த ஒரு சாஃப்டான கேரக்டர் தான் வந்து ஒரு பெண்ணுக்கு கொடுத்தனால இவளுடைய மனமும் என்ன ஆகுதுன்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிருது. யாராவது ஒருத்தங்க வந்து நீ ரொம்ப அழகா இருக்கிற, நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிற அப்படின்னு அவனுடைய வலையில ஆட்டோமேட்டிக்கா விழக்கூடிய ஸ்டேஜ்லதான் ஒரு ஒரு பெண்களும் வந்து இருக்கிறாங்க. அது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க குறிப்பா அந்த 16-22 அந்த ஏஜ்ங்க அப்படின்னா இதே மாதிரி யாராவது ஒரு பொய்யான வார்த்தைகள் சொன்னா கூட அவங்களோட இதுக்கு மயங்கிடுறாங்க. அவன் உண்மையானவனா, நல்லவனா, கெட்டவனா அப்படின்னு எதுவுமே பாக்குறது இல்ல. சோ இது மூலம் என்ன ஆகுது அப்படின்னா சில நேரத்துல இப்பெல்லாம் வந்து நிறைய ஒரு சிட்டி சைட்ல ஒரு கேங்கே இருக்காங்க, இதே மாதிரி காலேஜ் கேர்ள்ஸுங்க இல்ல ரொம்ப ஒர்க் பண்றவங்க, அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்ல உள்ள பிள்ளைங்க எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றாங்க, நான் அவனை விரும்புறேன், லவ் பண்றேன், அவங்க அம்மா அப்பா பார்த்ததை விட நான் நல்லா பாத்துக்கிறேன், வா வீட்டை விட்டு வெளியே போடலாம்னு சொல்லி கூட்டிட்டு போன்றாங்க. சோ கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்க அப்படின்னா பாம்பே, டெல்லி, கல்கட்டா, பெங்களூர் அதே மாதிரி இடத்துல போய் உங்களை எல்லாம் சேல் பண்ணிடுறாங்க. அந்த பசங்களை வந்து அதாவது ஒரு 50,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் அவங்க குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணிடுறாங்க. இதுதான் ஹியூமன் டிராபிக்கிங், பெண் குழந்தைகள் கடத்தல், பெண் கடத்தல். சோ அங்க இருந்து அவங்கள வந்து விபச்சார தொழில ஈடுபடுத்தி அது மூலம் சம்பாதிக்கிற கும்பல் நம்ம நாட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ அந்த ஹியூமன் டிராபிக்கிங்ல சைல்ட் டிராபிக்கிங் பாதிக்கப்படுறதும் ஒரு பெண்ணாதான் இருக்கிறா. எந்த நியூஸ்லயும் நம்ம பாக்கல, எந்த நியூஸ் சேனல்லயும் நம்ம பாக்கல இதே மாதிரி ஒரு ஆண் ஒரு விபச்சாரத்துல பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்றது நம்ம யாருமே வந்து பாக்கல. சோ அந்த இடத்துலயும் வந்து ஒருத்தனை நம்பி ஏமாந்து அதனால நிறைய கேஸுங்க வந்து இப்ப வந்து நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே அவேர்னஸ் கொடுக்குறாங்க. நீங்க வந்து ஒரு பையனை விரும்புறீங்க அப்படின்னா நல்லவனா கெட்டவனா
பாருங்க. முதல்ல ஒரு பேரண்ட்ஸ்ங்களுக்கு இன்டிமேட் பண்ணுங்க, இதே மாதிரி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. பட் நம்மளுடைய நாட்டுல என்னன்னா பேரண்ட்ஸுங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் இடையில எவ்வளவுக்கு தூரம் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க் தான். தன்னுடைய பொண்ணு ஒரு பையனை விரும்புறா அப்படின்னு சொன்னாலே அதை வந்து எதிர்க்கிறவங்க தான் பெற்றோருங்க. அது நிறைய இடத்துலதான் வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்க முடியாத சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஃபேமிலியில இதே மாதிரி இன்சிடென்ட் நிறைய நடக்குது. ஒருத்தனை நம்பி ஒரு இடத்துக்கு போறான், அவன் தான் என் வாழ்க்கை அப்படின்னு அவனுக்கு முழுமையா தன்னை வந்து ஒப்படைச்சிட்டு அவ போறா. போகும்போதுதான் அங்க வந்து யாரோ ஒரு இடத்துல ஒருத்தன்ட்ட விற்கப்பட்டு ஒரு ஒரு ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டு போய் நிறைய நம்பர்களால ரேப் பண்ணப்பட்டு கடைசி ஒரு காலகட்டத்துல தன்னுடைய பிசிக்கல் முடியல அப்படின்ற காலகட்டத்துலதான் அவளை வந்து விடுறாங்க. அது வரைக்கும் அவளுக்கு என்ன கொடுமைகள் நடக்கணுமோ எல்லா கொடுமைகளுமே வந்து நடக்குது. இப்போ சில பேர் என்ன ஆகிறாங்கன்னா கன்சீவ் ஆயிடுறாங்க. அது மூலம் அந்த கன்சீவ் ஆனவங்களுக்கு வந்து அவங்களே வந்து அபார்ட் பண்றாங்க. இல்லை அபார்ட் பண்ண முடிய சூழ்நிலை இருக்கும்போது குழந்தைகள் பிறக்குது. அந்த குழந்தைங்க என்ன அப்படின்னா அந்த சொசைட்டில அப்பா இல்லாம தான் இருக்குது. ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து அவேர்னஸ் கொடுத்தாச்சு. எல்லாமே ஆக்ட் இருக்கு. இந்த ஹியூமன் டிராஃபிக் பண்றவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு நிறைய ஆக்ட் இருக்கு. ஆனாலும் நம்ம பெண்கள் வந்து தன்னை வந்து ஒரு சாஃப்ட் நேச்சுரா வந்து யாராவது வந்து பேசினாலோ இல்ல தனக்குள்ள அன்பு பாசம் எல்லாமே ஒரு இவன்ட்டு தான் கிடைக்கும் என்று தன்னுடைய தன்னை வந்து முழுசா ஒருத்தனுக்கு வந்து ஒப்பு கொடுக்கறனால நடக்கிற விளைவு. ஒரு நாள்ல வந்து இதே மாதிரி உள்ள கேஸ் நீங்க வந்து ஸ்டேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு கேஸ் அது என்ட்ரி ஆகும். இதே மாதிரி என்னுடைய பொண்ணு வந்து காணும், இந்த இடத்துல இருக்கிற அந்த இடத்துல இருக்கிறான்றது ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ஆனா அவ்வளவு சீக்கிரத்துல வந்து அவங்கள ட்ரேஸ் பண்ணி பிடிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு கஷ்டமான விஷயம். அது வந்து ஒரு பெரிய குரூப், ஒரு பெரிய நெட்ஒர்க் மூலம் அவங்க எல்லாருமே வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இதையும் தாண்டி எல்லா பிரச்சனைகளும் இல்லாமல் காலேஜ் படிப்பை முடிஞ்சு ஒரு வேலை அப்படின்னு ஒரு வேலைக்கு ஒரு பொண்ணு போறா அப்படின்னு சொன்னா அங்கேயும் இதே மாதிரிதான். நம்மளுடைய ஹையர் அஃபிஷியல் அல்லது கீழே உள்ளவங்க அது எந்த பிளேஸா இருக்கலாம், ஒரு ஒரு ஐடி கம்பெனியா ஹலோ ஓகே அது அது ஒரு ஐடி கம்பெனியா கூட இருக்கலாம், அல்லது வந்து ஒரு எந்த இடமா கூட இருக்கலாம். ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு ஒரு துணி கடைக்கு நம்ம வேலைக்கு வேலைக்கு போறோம். ஸோ இப்படி வந்து எங்கனாலும் கூட என்ன அப்படின்னு சொன்னோம்னா அங்கேயும் ஒர்க் பிளேஸ்லயும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கு. இப்பவும் ஸ்டில் நவ் வந்து நிறைய இடத்துல வந்து எங்களுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் அங்கிருந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி என்னுடைய ஹையர் அஃபிஷியல் இதே மாதிரி பண்றாங்க, இல்லை என் கூட வேலை பார்க்குறவங்க பண்றாங்க. ஆனா நீங்க டைரக்டா எந்த வித ஆக்ஷன் நீங்க இது பண்ணாதீங்க. ஆக்ஷன் எடுத்தா என்னுடைய வேலை போயிடும். எனக்கு வேலை போச்சுன்னா என் வீட்டுல என்ன நம்பி என்னுடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க, என்னுடைய குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் எல்லாருமே இதுல கஷ்டப்படுறாங்க. ஸோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து ஒர்க் பிளேஸ்ல இருக்கும்போது அந்த பொண்ணால வந்து தனக்கு அந்த வேலை வேணும், அந்த வேலையை விட்டா வேற வேலை கிடைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டம். ஆனா இந்த இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகணும்னு தெரியாம ஒரு ஒரு நாளும் அந்த கஷ்டத்தை தாங்கி அதுல இருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா சூசைட் பண்ணக்கூடிய நிலைமை வருது. ஸோ இது மாதிரி நிறைய யங் கேர்ள்ஸுங்க வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. இப்போ சூசைட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு அதாவது அவங்களுக்கு எதுவும் ஆகலை, ஆனால் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் நிறைய நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறோம். ஆனாலும் அவங்களுக்கு வந்து அந்த அந்த நினைவுகள்ல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு ஒரு விஷயம்தான். இப்ப அதையும் தாண்டி ஒரு ஒர்க் பிளேஸ்ல எப்படியோ சமாளிச்சு எடுத்து ஒரு மேரேஜ்னு ஒரு ஸ்டேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் மேரேஜ் பண்றாங்க, அது லவ் மேரேஜ், அரேஞ்ச்டு மேரேஜ், என்ன மேரேஜாவும் கூட இருக்கலாம். ஆனா அந்த வீட்டுல வந்து நிறைய வேற என்ன ஆகுது அப்படின்னா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க, ஒரு கொஞ்ச நாள் சந்தோஷமா வாழ்வாங்க. உடனே என்ன ஆகுது அப்படின்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ், அங்க அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே இல்லாம இருக்கும். அதனால இம்மிடியட்டா என்ன ஆகுது அப்படின்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆகுது. நீ சொல்றதை நான் கேட்கணுமா, இல்லை நான் சொல்றது நீ கேட்கணுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில அங்கேயும் ஒரு பெண் தான்
துன்புறுத்தப்படுறான். அவளுக்கு எவ்வளவு ஹராஸ்மெண்ட் கிடைக்கணும், இன்லாஸ் மூலம் இல்ல அவரோட ஹஸ்பண்ட், ஹஸ்பண்டோட பிரதர், பிரதருடைய ஒய்ஃப், அது மூலம் வந்து நிறைய வந்து பெண்கள் வந்து துன்புறுத்தப்படுறாங்க. இந்த சில பேர் என்ன அப்படின்னா துணிஞ்சு வந்து என்ன பண்றாங்க, ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சோ இதுக்கு வந்து ஆக்ட் இருக்கு, குடும்ப வன்முறை சட்டத்துக்கு ஒரு ஒரு சட்டமே இருக்கு. இதே மாதிரி யாராலும் துன்புறுத்தப்படுறாங்களோ அது ப்ரூவ் பண்ணப்பட்ட இம்மிடியட்டா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்குள்ள தண்டனையை வந்து கோர்ட் வந்து கொடுக்குது. ஆனா அதுக்கு அடுத்தது அவளுடைய வாழ்க்கை பத்தி அவ ரொம்ப யோசிக்கிறான். நம்ம வந்து ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது ஈஸி தான், ஆனா நாளைக்கு என்னுடைய பிள்ளைங்களுடைய ஃபியூச்சர் என்ன ஆகுறது, என் பிள்ளைங்க என்ன ஆகுறது, என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுறது, நாளைக்கு நான் வெளியே போகும்போது நாலு பேர் என்ன பார்த்து கேட்பாங்க, என்னாச்சு உன்னுடைய ஹஸ்பண்ட் இதே மாதிரி மாட்டி ஓட்டிய. சோ மத்தவங்களையே நினைச்சு 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 ஒரு நாளும் அவளுடைய எல்லா கஷ்டங்களையும் அடக்கி கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க வந்து நிறைய பொண்ணுங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்ல என்னால தனித்து வாழ முடியும், நானும் வாழ்ந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ, அவங்களுக்கு என்ன வேணுமோ கோர்ட்ல கேக்குறாங்க, கவுன்சிலிங் சென்டர்ல கேக்குறாங்க, டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீஸ்ல கேக்குறாங்க, ப்ரொடெக்ஷன் ஆபீஸர்ல வந்து கேக்குறாங்க. இப்போ நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா வீட்டுல ப்ராப்ளம் நடந்தா, டொமஸ்டிக் வயலன்ஸ், குடும்ப வன்முறை நடந்தா எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்றதே வந்து யாருக்குமே வந்து அவேர்னஸ் இல்லை. இப்போ சில பேர் வந்து போலீஸ் 100க்கு கால் பண்ணா அவங்க வருவாங்க, வந்து நம்மள சமாதானப்படுத்தி வச்சுட்டு போவாங்க. இப்ப என்னடானா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர்னு ஒண்ணு உண்டு. அந்த சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர் எங்க இருக்குன்னா டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள கலெக்டர் ஆபீஸ் பில்டிங்ல தான், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் அங்க இருக்கு. அங்க இருக்கிற வந்து குடும்ப வன்முறைக்குன்னே வந்து கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அங்க ப்ரொடெக்ஷன் ஆபீசர்னு இருப்பாங்க, எல்லா டிஸ்ட்ரிக்டும் ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன் ஆபீசர் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே அவங்களுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றத வந்து அவங்க வந்து எல்லா ஆக்ஷனையும் வந்து எடுப்பாங்க. ஸோ இதையும் மீறி சில இடத்துல என்ன இருக்குன்னா டவுரி எவ்வளவுதான் நம்ம கொடுத்தாலும் டவுரி பத்தல பத்தல பத்தலன்னு சொல்லிட்டு நிறைய ஹராஸ்மெண்ட் நடக்கிற இடமும் இருக்கு. ஸோ இதுக்கும் வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நிறைய வந்து வழிகள் இருக்கு. இதே ப்ரொடெக்ஷன் ஆபீஸர்லயோ டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீஸ்லயோ போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு பார்ட்டியும் கூப்பிட்டு விசாரிச்சு அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுத்து இதுதான் வரதட்சணை கொடுமை உண்மை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டா மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து கோர்ட் வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே முடிஞ்சு அதாவது முதல்ல இருந்து ஒரு பெண் சிசு கொலையை வந்து கிராஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா எந்த பிரச்சனையும் இல்லாம கிராஸ் பண்ணி ஸ்கூல் லைஃப், இப்பெல்லாம் ஸ்கூல் லைஃப்ல நிறைய அபியூஸ் இருக்கு. ஸோ அதையும் தாண்டி காலேஜ், காலேஜ்ல வந்து லவ் அஃபேர் அப்படின்ற ஒரு இதுல எஸ்கேப் ஆகி ஒரு இடத்துல வேலைக்கு வராங்க. ஸோ அங்க வந்து ஒரு இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது. ஸோ அதையும் தாண்டி வர்றாங்க. ஸோ அங்க வந்து ஒரு மேரேஜ், ஒரு மேரிட்டல் லைஃப்ல டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்கு, டவுரி ஹராஸ்மெண்ட் நடக்குது. ஸோ அதையும் தாண்டி ஒரு வயசான ஒரு கல்வி கல்யாணம் பண்ணி குழந்தைங்கெல்லாம் பார்த்து நல்லபடியா வளர்த்து ஒரு ஒரு முதிர் ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆகுன்னா பெற்றோர்களால தன்னுடைய பிள்ளைகளால பெற்றோர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க. நிறைய பெற்றோர்கள் புறக்கணிக்கப்படுகிறாங்க. இப்போ இந்த குவாரண்டைன்ல இந்த லாக்டவுன் பீரியட்ல நான் நிறைய சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு நாளைக்கு 100 கால்ஸ் இது பண்ணுவேன். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மூணு டிஸ்ட்ரிக்ட் கால் பண்ணும் போது நிறைய முதியோர்கள் அது விமன் என்ன பண்றாங்க, இண்டிபெண்டன்டா தான் இருக்காங்க. எப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஏதோ அக்கம் பக்கத்துல கொடுத்தாங்க, நான் ரேஷன் கடையில வாங்கினா இப்படிதான், ஏமா நீங்க வீட்டுக்கு போய் இது பண்ணல, இல்ல என்னுடைய பிள்ளை வந்து என்ன வந்து சேதத்துக்குல இப்படி விட்டனா சிங்கிள் விமன் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ஒரு பிறக்கதுல இருந்து போராட்டம் ஆரம்பிச்சு இந்த மண்ணுக்கு போறது வரைக்கும் ஒரு பெண் நிறைய போராட்டங்களை வந்து சந்திக்கிறான். ஸோ இதுக்கெல்லாம் வந்து முடிவு இருக்குதா இல்லையா அப்படின்னு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுக்கெல்லாம் முடிவு இருக்கும் நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஹலோ ஹலோ கேளுங்க மேடம், கேளுங்க மேடம், கேக்குறீங்க, கேளுங்க. கேக்குதுங்களா? ஓகே, இதுக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வரும் நினைக்கிறீங்களா வராதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருமே இப்ப வந்து மைக்ல பேசுங்க. கலந்துரையாடல் அப்படி ஆரம்பிச்சிடலாமா மேடம்? ஓகே சார், இதே ஆரம்பிக்கலாம். பேசுங்கம்மா.
பேராசிரியரையும் பேசலாம். அன்மியூட் பண்ணிக்கோங்க மேடம், நான் அன்மியூட் பண்ணி பேசுறேன். அனு மேடம், நீங்க இதற்கு ரொம்ப அழகா பேசினீங்க. ஒரு தாய் ஒரு குழந்தைய கருவுல சுமக்கிறதுல இருந்து இந்த முதியோர் பருவம் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன நடக்குதுன்னுட்டு ஒரு அப்படியே இந்த சூழல் அப்படியே படம் பிடிச்சு காட்டிருப்பீங்க. உங்களுடைய அந்த பேச்சுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா இது காலங்காலமே நடந்துகிட்டு தான் மேடம் இருக்கு. அந்த காலத்துலயும் இருந்தது, இப்ப இவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றமாயி படிச்சு இவ்வளவு பொருளாதார முன்னேற்றமாயி எந்த சூழல் இருந்துகிட்டு தான் இருக்கு. என்னுடைய கருத்து என்னன்னா, இதுல வேணா கொஞ்சம் குறைய வேணா வாய்ப்பு இருக்கே ஒழிய இது முற்றிலுமாக போக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டா, முக்கியமா இந்த உணர்வுகள் அந்தந்த ஏஜ்ல அந்தந்த பிள்ளைகளுக்கு அந்தந்த உணர்வுகள் வரும்பொழுது எல்லாராலையும் அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியல. ஏதோ ஒரு சூழல்ல அடித்தாகி ஏதோ ஒரு சூழல்ல அடிமையாகி போய் தன்னையே தொலைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் விழிச்சு எழுந்து வரும்போது அவங்க லைஃப்ல முக்கால்வாசி போயிடுது. பின்னாடி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல என்னதான் அவங்க இண்டிபெண்டன்ட் உமனா இருந்து தான் சம்பாதிக்கக்கூடிய தன்னில இருக்கவங்களா இருந்தாலும் கூட மனதளர்வுல பாசத்துக்கு தனிமைக்கு அடிமைப்பட்டு ஏங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கேள்வி நான் சொல்லக்கூடிய ஒரே பதில், குறையலாமே ஒழிய முற்றிலுமாக நிச்சயமாக தவிர்க்கப்பட முடியாது. ஏன்னா இது முற்றிலும் உணர்வு சம்பந்தமானது. உணர்வுகள் ஆளுக்கு ஆள் வேறுபடலாம். அன்பு, பாசம், பற்று, காதல் எல்லாமே எல்லாருக்குமே உண்டு. அதை கட்டுப்படுத்தி வந்தவங்க சில பேர், 130 பேர் இது வெளிக்கு தெரியாம ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா 70 பேர் ஏதோ ஒரு சூழ்நிலை, இலக்கியங்களே அதான் என்ன சொல்லுது, இலக்கியங்களே கூட இதுதான் சொல்லுது. அதனால இது முற்றிலுமாக மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தா சொல்லுங்க, நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா நானும் கஷ்டப்பட்டிருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கும் நான் ஏதோ ஒரு எல்லாமா இருந்தாலும் உணர்வு பூர்வமா வருத்தத்துல தான் இருக்கேன். தனிமையில வாடிக்கிட்டு இருக்கேன். இது போக்கும் சந்தோஷமா இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு, ஆனா தனிமையில வாடிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. அந்த காலத்துல வந்து குழந்தைங்க வளர்ந்த விதமும் வளர்த்த விதமும் இந்த காலத்துல வந்து குழந்தைங்க வளர்ற விதமும் வளர்க்கப்படுற விதமும் பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. அந்த காலத்து மாதிரிலாம் இந்த காலம் வந்து இருக்குமா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு ஒரு உரிதான். நீங்க வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, அதாவது உங்களுடைய நீங்க அந்த யங் யங்ஸ்டர் அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா சைல்டு அபியூஸ் வந்து ஒண்ணு நடந்தது அப்படின்ற மிக ஒரு ரேரா இருக்கலாம். எங்கேயோ எங்கேயோ ஒன்னு நடந்தது இருக்கலாம். ஆனா இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் வந்து ரிசர்ச் பண்ணதுல நான் தாம்பரம் ஸ்டேஷனை மட்டும் சொல்றேன், 7 நாளைக்கு 5 கேஸ் வரும் சைல்டு அபியூஸ் மட்டும்தான். சைல்டு அபியூஸ் நிறைய கேஸ் என்ன அப்படின்னா சொந்த அப்பாவால வந்து ரேப் பண்ணப்படுற குழந்தைங்களும் இருக்கிறாங்க, அக்கத்து பக்கத்து வீட்டுல உள்ள பர்சனாலையும் ரேப் பண்ணப்படுற விதம் இருக்காங்க. ஆனா அதுல இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப முன்னாடி எல்லாம் வந்து எந்த அவ்வளவா லேடிஸ்ங்க வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டிலயே இருப்பாங்க, தன்னுடைய குழந்தைங்களை பாத்துப்பாங்க, அவங்களுடைய சேஃப்டி முக்கியம், இருக்கிற வருமானத்தை வச்சு நம்ம வந்து வாழலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. எங்க பார்த்தாலும் அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க. சோ அந்த குழந்தை வந்து ஸ்கூல்ல இருந்து வர்றாங்க. ஸ்கூல்ல இருந்து வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா யாருமே இல்ல, நான் மட்டும்தான் இருக்கும். அக்கம் பக்கத்துல எங்கேயாவது கீ இருக்கும், இல்ல வீட்டுல எங்கேயா மேல எங்கேயாவது கீ இருக்கும், அதை எடுத்து ஓபன் பண்ணி வீட்டுல இருக்கும் போது வெறுமையா இருக்கிறாங்க. சோ அந்த வெறுமையா இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, வீட்டுல இப்ப எல்லாத்துக்கும் யூஸ் பண்றது நெட், அந்த மொபைலோ அல்லது சிஸ்டமோ அல்லது லேப்டாப்போ ஏதோ ஒண்ணு வந்து யூஸ் பண்றாங்க. இப்பெல்லாம் நம்ம வந்து லேப்டாப்பை யூஸ் பண்ணாலோ இல்ல நெட்டை யூஸ் பண்ணாலோ மொபைல் ஆன் பண்ணாலோ நிறைய அன்வான்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே வருது. அது சின்ன சின்ன பிள்ளைங்க அதுக்கும் அடிக்ட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நீங்க சொல்ற அந்த காலத்துல எல்லாம் இதே மாதிரி அடிக்ட் ஆயிருப்பாங்களா அப்படின்னா நோ தான் வந்து என்னுடைய ஆன்சர், நோ. பட் உங்களுக்கு தெரிஞ்சு ஆமா அங்கேயும் அபியூஸ் இருந்தது அப்படின்னாங்க அப்படின்னா நான் இது வரைக்கும் அதே மாதிரி கேள்விப்படல. ஆனா நீங்க சொல்ற மாதிரி பிரச்சனைகளை முற்றிலும் ஒழிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா கொஞ்சம் வந்து ஒழிக்கலாம். இப்போ இந்த காலேஜ் கேர்ள்ஸுங்க நிறைய பேர் வந்து தன்னுடைய கூட படிக்கிற ஸ்டூடெண்டாலேயோ அல்லது பக்கத்துல உள்ள வேலை செய்யற பசங்களாலேயோ ஏமாற்றப்படுறாங்க அப்படின்னா
நீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு கேர்ள்ஸ் உடைய பேக்ரவுண்ட் எடுத்து கொஞ்சம் நீங்க பாருங்களேன். நான் வந்து நான் நிறைய பேரோட பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்திருக்கேன். அவங்களுக்கு ஃபேமிலியில அவங்களுக்கு தேவையான லவ் அஃபெக்ஷன் கேரிங் எதுவுமே இருந்திருக்காது. அது வந்து புறக்கணிக்கப்படுறதுனால புறக்கணிக்கப்படுறது அதை விட அப்பா அம்மா வந்து ஒர்க் போறாங்க எனக்கு யாருமே இல்லை இந்த முன்னாடி மாதிரிலாம் ஜாயின்ட் ஃபேமிலிலாம் இப்ப யாரும் விரும்புறதே கிடையாது. கல்யாணம்னா அடுத்த நாள் நீ தனி கொடுத்தன வரியா இல்லையா இல்ல அப்படின்னா நீ டைவர்ஸ் கொடுத்துட்டு போய் போயிரு அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலதான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துருக்கோம். ஸோ இந்த இண்டிபா ஒரு இண்டிவிஜுவல் ஃபேமிலியில அப்பா அம்மா வேலைக்கு போறாங்க ஒரு பொண்ணு வர்றா வீட்டுல வந்து அவளோட விளையாடுறதுக்கும் அவளுடைய கதையை கேட்கறதுக்கும் அவளுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் ஆட்கள் இல்லை. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில எவனோ ஒருத்தன் அவன் கேடு கட்டவனா கூட இருக்கலாம் நல்லவனா கூட இருக்கலாம் அது ஒரு ஒரு அன்னோன் பர்சன் கூட அவன் வந்து அவளை வந்து சொல்றான் நீ வந்து உன்னோட பிரச்சனைகளை ஷேர் பண்ணு எனக்கு இத பண்ணு அத பண்ணுன்னு சொன்னோன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பெண் மனசு என்ன ஆகுதுன்னா அவனை தேடிதான் போகுது. அவன் நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் பாக்குறது கிடையாது. எனக்கு அவன் சந்தோஷத்தை கொடுக்குறான் அவனோட கூட இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு அந்த சந்தோஷத்தை என் அப்பா அம்மா எனக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு இதுல உள்ள பிள்ளைங்க மட்டும்தான் 95% பாதிக்கப்படுறாங்க. மீதி ஒரு 5% அதுங்க அப்படி அப்படின்னு இருந்துட்டு அதுங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. சோ இந்த 5% நம்ம விட்டுட்டு இந்த 95% நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஆரம்பத்துல இருந்தே அதுங்களுக்கு தேவையான லவ் அஃபெக்ஷன் எதுவுமே கிடைக்காத சூழ்நிலையிலதான் நிறைய நிறைய பதில்கள் சொல்வதற்கு தயாரா இருக்கிறாங்க. பேராசிரியர்கள் மாணவர்களும் கேட்கலாம். யாருடைய வாய்ஸோ கொஞ்சம் சத்தமா இருக்கு அத கொஞ்சம் பாத்துக்க. யாருடைய பக்கம் கொஞ்சம் சவுண்டா இருக்கு. ஹலோ மேடம். ஹலோ ஹலோ வணக்கம் மேடம். ஒருத்தவங்க கேளுங்கம்மா ஒரே நேரத்துல ரெண்டு பேர் பேசுறீங்க. நான் பேசட்டுங்களா? ஆ பேசுங்க மேடம் பேசுங்க மேடம். இந்த மாதிரி மேடம் பேசுங்க. வணக்கம் வணக்கம் மேடம். வணக்கம் மேம். இப்போ இந்த குழந்தைங்க ரோட்ல விளையாடிட்டு இருக்காங்க உடனே யாராவது வந்து பாட்டோலயே கடத்திட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அடுத்து நாங்க என்ன செய்யணும்? இந்த கோல்டன் டைம்ஸ் இனி ஒண்ணு அப்படின்னா ரோட்ல வந்து குழந்தைங்க யாரு கூட விளையாடுறாங்கன்னு வாட்ச் பண்ண வேண்டியது ஒரு பெற்றோருடைய கடமை. இப்ப ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில நம்ம இருந்தோம் அப்படின்னா பாட்டிங்க பாட்டி தாத்தா எல்லாம் இருப்பாங்க அவங்க குழந்தைங்களை பாத்துப்பாங்க. சோ நீங்க ஒரு குழந்தை அப்படின்னா நம்ம நிறைய நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம் குழந்தை வெளியே போனாலே அதுக்கு எவ்வளவு ஆபத்து அப்படின்றது கண்டிப்பா இருக்கு. எப்பொழுதுமே நீங்க குழந்தைய வந்து கண் முன்னாடியே வச்சு பாத்துக்கோங்க. அது வெளியே விளையாண்டாலும் அம்மா அப்பாவும் குழந்தைங்களை கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதையும் மீறி ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா நீங்க இம்மிடியேட்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணலாம் அல்லது போலீஸ் 100க்கு கால் பண்ணி இதே மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க இது பண்ணீங்க அப்படின்னா இமிடியேட்டா ஆக்ஷன் எடுப்பாங்க. நீங்க வந்து நீங்க சில பேர் என்ன அப்படின்னா தன்னுடைய குழந்தையை காணும் அப்படின்னு விடிய விடிய நாங்க தேடுவாங்க. தேடிட்டு அடுத்த நாள் போய் தான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அடுத்த நாள் போய் வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போகுது அந்த குழந்தைகளுக்குள்ள என்ன ஒரு பிரச்சனை நடக்குதோ எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும். சோ இம்மிடியேட்டா வந்து நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றது பெட்டர். நீங்களே வந்து நாங்க தேடுறோம் எங்களுக்கு வந்து லோக்கல்ல வந்து எங்களுக்கு சோர்ஸ் இருக்கு நாங்க அங்க வந்து அந்த சோர்ஸ் மூலம் வந்து நாங்க தேடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ட்ரை பண்ண போதுதான் அது தேடுறது வந்து கஷ்டம். இப்ப போலீஸ் அப்படின்னா சிசிடிவி கேமரா பாப்பாங்க இல்ல லோக்கல்ல உள்ள ஒரு செக் போஸ்டா பாப்பாங்க அவங்களுக்கு நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் இதாகும். எப்படி இதா இருக்காங்க இப்ப எந்த ரூட்ல போயிருப்பாங்க யார் இந்த ஏரியால மிஸ் ஆயிருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க சொல்லுங்க. ஹலோ. அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து யூஸா இருக்கு. இப்ப எல்லாம் நிறைய ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ல வந்து டவுன்லோட் பண்ணிட்டு வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. சோ அந்த ஆப்பையும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ மேம். ஹலோ மேம். ஆ சொல்லுங்க மேம். வணக்கம் மேடம். நான் வந்து இங்கிலீஷ் எடுக்கிறேன்.
என்னோடது என்னன்னா, இப்ப நீங்க வந்து பென்சிஸ் போல வந்து அந்த பீரியட் ஐ மீன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பென்சிஸ் கொலை வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பென்சிஸ் கொலைக்கு வந்து கோவிட்ல அந்த குழந்தைய வந்து அவங்க இது பண்றாங்க அப்படின்னா அப்ப இருந்த சுச்சுவேஷன் வேற. அவங்க வந்து குழந்தைக்கு வந்து அது பண்ணணும் இது பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் வரதட்சணை பண்ணணும் அப்படிங்கறதுக்காண்டி அந்த கிராமத்துல இருக்க மக்கள் வந்து அந்த குழந்தைய வந்து வேண்டாம் நம்மளோட எக்கனாமிக் வந்து அது கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து இது பண்ணாங்க. அப்ப இருக்கதும் சரி, இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து பெண் குழந்தை வந்து ஸ்கேன் பண்ணி வந்து அதை வந்து அபார்ட் பண்றாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நீங்க வந்து உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னீங்க ஓகே. ஆனா என்னோடதுல வந்து நான் என்ன சொல்றேன்னா, அந்த காலத்துல வந்து அந்த மக்கள் என்ன ரீசனுக்காண்டி பண்ணாங்களோ அதே வந்து இந்த காலத்துல இருக்க மக்கள் வந்து எனக்கு வந்து எனக்கு இப்ப வந்து அந்த மாதிரி அந்த காலத்துல அந்த மாதிரி அஞ்சு குழந்தையோ ஆறு குழந்தையோ பெற்றுக்கிறது கிடையாது. ஒன்னு இதெல்லாம் ரெண்டோட முடிஞ்சிருது. அந்த ஒரு குழந்தை வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணா இருக்கணும்னுதான் மோஸ்ட்லி எல்லா பேரண்ட்ஸ் வந்து இப்ப இருக்கிற கரண்ட் ஸ்டேஜ்ல இருக்க பேரண்ட்ஸ் வந்து விரும்புறது. அப்படி இருக்கும் போதுமே வந்து என்ன பண்றாங்கன்னா போய் ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க, அதை வந்து அபார்ட் பண்றாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது தப்புன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா நான் சொல்ற வந்து 60% வந்து நான் வந்து ஓகேதான் சொல்லுவேன். அபார்ட் பண்றது வந்து ஓகே. ஆமா மேடம், ஒரு சில ஒரு சில சுச்சுவேஷன் அந்த ஃபேமிலியில இருக்க சுச்சுவேஷன் அவங்க கூட இருக்கிறது அந்த இதை பார்த்துட்டு தான் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, வாலண்டியரா போய் எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்து ஒரு நாள்லயே வந்து அதுக்கு அப்யூஸ் பண்ற அளவுக்கு வந்து இப்ப ஸ்டேஜ் வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு, சொசைட்டி வந்து மோசமாயிடுச்சு. இப்ப நீங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா 50% வந்து மெச்சூர்டான பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறவங்க காலேஜுக்கு போறாங்க அதுக்கப்புறம் வேலைக்கு போறவங்க அதை பத்தி தான் பேசுவீங்க. ஆனா என்னோடது பாத்தீங்கன்னா குழந்தையிலேருந்தே இவங்க ஸ்டார்ட் பண்றாங்களே அந்த அந்த ஹராஸ்மெண்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து பிறந்த குழந்தையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு ஒரு அம்மா வந்து நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க வந்து 24 hours பெண் குழந்தை வேண்டான்னு சொல்ல அதுக்கு வந்து என்ன என்னோட எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா என் அம்மா அதே மாதிரி வந்து ஐயோ வேண்டாம் எனக்கு எதுக்கு ஒரு பெண் குழந்தை பசங்க போதும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா நான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்க முடியாதுல்ல? எஸ் மேம், நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எங்க வீட்டுல வந்து நாங்க அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க. எங்க அம்மாவுக்கு வந்து நாங்க அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க. நான் எனக்கு வந்து 5 வயசு 6 வயசு இருக்கும் போது எங்க அப்பா இறந்துட்டாரு. நான் வந்து 4th பொண்ணு. அப்ப இருக்கும்போது அந்த காலத்துல வந்து 5 பேரே எங்க அம்மா வந்து ஒரு சேலஞ்சாதான் எங்களை வந்து வளர்த்தாங்க. நினைச்சிருந்தாங்கன்னா உங்க 5 பேரையும் சாவடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ரொம்ப நேரம் ஆயிருக்காது. இது ஏன் பிள்ளைங்க நான் வளர்த்து இந்த சொசைட்டி குடுக்கறேன்னு அந்த போல்னஸ் ஏன் எல்லாத்துக்குமே வர மாட்டீங்க? உங்க அம்மாக்கு இருந்த போல்னஸ் ஏன் மத்த லேடிஸ் சொசைட்டி வேறையா மேம்? அப்ப இருந்து சொன்னீங்க இல்ல இல்ல, தமிழ் மேம் க்வெஸ்சன் கேட்டப்ப நீங்க சொன்னீங்க உங்க காலத்துல வந்து 1-2 எக்ஸெப்ஷனா தான் அது மாதிரி நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா காரணம் அதுல அந்த சொசைட்டி நான் குறை சொல்லல. சொசைட்டினா யாரு? நம்ம எல்லாரும் தான். வி ஆர் நம்ம பீப்புள் எல்லாரும் தான் சேர்ந்துதான் சொசைட்டி. அவங்க காலம் அப்படின்னு சொன்னா அவங்களோட டீனேஜ் அந்த பருவத்தை தான் சொன்னமே. சொசைட்டி எந்த விதத்திலயும் குறை சொல்ல முடியாது. சொசைட்டி அப்படிதான் இருக்கு, உங்க ஊர் அப்படிதான் இருக்கு, உங்க ஸ்ட்ரீட் அப்படிதான் இருக்கு. ஆனா காலங்கள் மாற 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 மனுஷங்களுடைய மனநிலை தான் மாறுது. முன்னாடி 5 பிள்ளைங்க 6 பிள்ளைங்க ஏன் 12 பிள்ளைங்க பெத்திருக்காங்க. ஆனாலும் இப்ப என்னதானா நாட்களை குறுக்கே குறுக்கே வந்தது 1-2 அப்படின்ற மாதிரி ஆகுறாங்க. ஒரு பெண் குழந்தை பெற்கிறோம், ஒரு 1 வயசு 2 வயசு 6 மாசம் 10 மாசத்துல எவனோ ஒருத்தனால கெடுக்கப்படுறான் அப்படின்னு நினைச்சு எல்லா குழந்தைங்களும் அபார்ஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு காலத்துல சந்ததி அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கும். அந்த சந்ததி வந்து இருப்பாங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு க்வெஸ்டின் தான்.
அதனால தயவு செய்து இதே மாதிரி அவேர்னஸ் எங்கேயுமே யோசிக்காதீங்க. பெண் குழந்தைங்களுக்கு எனக்கு வந்து அந்த ஒரு ப்ரொடக்ஷன் வந்து குடுக்கலையே, எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்து எந்த ஒரு சொல்யூஷன் எனக்கு சொசைட்டியும் சரி போலீஸும் சரி மற்ற ஹெல்ப் இந்த மாதிரி பண்ணுங்க. நீங்க உங்களை பண்ணுங்க. பொண்ணால முடியாது இந்த உலகத்துல ஏதாவது இருக்குதா சொல்லுங்க. அதான் பொண்ணால முடியாதுன்னு சொன்னீங்க, நூத்துல நாலு பேர் சொன்னீங்க. அந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனையே வந்து சாதிச்சு முன்னேறி வந்தவங்க வந்து நூத்துல நாலு பேர் அப்படின்னு சொன்னீங்க. மீதி இருக்க 90% வந்து எங்க அம்மா தானே இருக்கிறாங்க. சொல்றதுக்கு பயந்துகிட்டு சொல்ல முடியாம தன்னைத்தானே அழிச்சிட்டு தானே நிறைய மக்கள் இருக்கிறாங்க. நாலு மாறணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க அவேர்னஸ் கொடுக்கறோம். அந்த சூழ்நிலை மாறணும். ஆனா பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க, இப்ப மேம் கேட்டாங்க குழந்தை தெருவுல விளையாடிட்டு இருந்துச்சுன்னா நீங்க வந்து அதை வாட்ச் பண்ணும், அப்படி சப்போஸ் வந்து அது எஸ்கேப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க. போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அதை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்குமே குழந்தை முழுசா இல்லையே. சோ அதுக்காக பெண் குழந்தைங்க எல்லாம் உலகத்துல இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் குழந்தைங்க இருக்க கூடாதுன்னு நினைக்கல. எங்களுக்கும் சரி, குழந்தை மட்டும் இல்ல, ஒரு சின்ன வயசு பிறந்த குழந்தையில இருந்து 5 வயசு 10 வயசு அது மெச்சூர் ஆகி 15 இயர்ஸ்க்கு மேலேயும் சரி, ஏன் இப்ப இருக்க 30s சரி 60 வயசுல ஓல்டு மக்களுக்கு கூட ரொம்ப வயசானவங்களுக்கு கூட இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தைய வந்து இந்த சமூகத்துல வந்து ஒரு பலிகடவா நான் கொடுக்கணுமா அப்படின்னு நான் கேட்கல. என்னைய மாதிரி நிறைய பேர் மனசுல இருக்கும். நான் உங்களை வந்து நீங்க வந்து கேக்குற கேள்வி வந்து நல்லா இருக்கு. நீங்க பழைய விதத்துல வந்து குழப்பப்பட்டு அந்த அந்த இஷ்யூ வந்து உங்க மனசுல ஒரு குப்பை தொட்டி மாதிரி நீங்க போட்டனாலதான் அதை வந்து ரொம்ப யோசிக்கிறீங்க. என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒருவோட இஷ்யூக்காக வந்து நீங்க பயந்து 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 பெண்கள் இருக்கிறனால பிரச்சனைகள் நம்மள பின்தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க வந்து நிறைய பேரு இந்த குழந்தைக்கு வந்து இதே மாதிரி ஆயிடுச்சு, ஒருத்தனால வந்து கொலை செய்யப்படுறாங்க, உடல் ரீதியா துன்பம். எத்தனை லேடிஸ்ங்க துணிஞ்சு வந்து ஆக்ஷன் எடுத்தீங்க சொல்லுங்க. நான் ஸ்டேஷன்ல ஒரு உண்மையா நடந்த இன்சிடென்ட், ஒரு 8 மாச குழந்தை ஒருத்தனால பக்கத்து வீட்டுல உள்ள ஒருத்தனால வந்து ரேப் பண்ணப்படு குழந்தைய அப்படியே தூக்கிட்டு வர்றாங்க. நாங்க வந்து கேஸ் போட வேண்டாம், வேண்டாங்க கேஸ்தான் போட்டுறாதீங்க அப்படின்னு வான் பண்ணி கூப்பிட்டு விட்டுருங்கன்றாங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? 5 கேஸ் டெய்லி வந்துச்சு அப்படின்னா அதுல 3 கேஸ் 4 கேஸ் பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, வேணாங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்க கேஸ் போட்டு அப்படி விட்டுருங்க இப்படிதான் சொல்லுவாங்க. சோ நம்ம பயந்து 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 எவ்வளவு நாள் வாழ்றது? எது அதாவது சில பேரண்ட்ஸுங்க ரொம்ப ஸ்டப்பனா இருந்து இல்ல வந்து கவர்மெண்டே வாலண்டரியா வந்து ஆக்ஷன் எடுத்து பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுதான் இப்ப இருக்கு. பேரண்ட்ஸுங்க எல்லாம் நிறைய பேரண்ட்ஸ் பின்வாங்கதான் செய்யறாங்க, இது உண்மை. பெத்தவங்களே நான் சொல்றேன், அம்மா பெண்களே வந்து வேண்டாங்க இப்படிலாம் விட்டுருங்க, என்னுடைய பொண்ணு போனதே போனா, இனிமே கேஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம பின்வாங்கறனாலதான் நித்தமும் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. யாருமே வந்து நன்றி மேடம். இன்னும் மாணவர்கள் எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு இருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கும் நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்கு, அதனால கேட்கக்கூடியவர்கள் சுருக்கமாகவும் அதுல இதுல இருந்து மேடமும் உங்களுக்கு விடைகளையும் கொஞ்சம் சொல்லுவதற்கு நேரம் ஒதுக்கி தாருங்கள். இப்பொழுது ஆசிரியர்கள் இல்லாமல் மற்றவர்களும் கேட்கலாம், மாணவர்கள் மட்டுமில்லாமல் இங்கே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற பேராசிரியர்கள் எல்லாம் கலந்து இருக்கிறாங்க. இந்த நேரத்துல கொஞ்சம் சொல்லிக்கணும், டாக்டர் சின்னு மேடம் ப்ரொஃபசர் டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டில இருந்து கலந்துருக்கிறாங்க, பாக்கியலட்சுமி டாக்டர் பாக்கியலட்சுமி மேடம் கலந்துருக்கிறாங்க, டாக்டர் சுசி கணேஷ் ப்ரொஃபசர் சுசி கணேஷ் அவர்களுக்கான கலந்துருக்கிறாங்க, தங்கமணி போன்ற கவிஞர் பெருமக்கள், நிதேஷ் போன்ற பொறியாளர்கள் போன்றவர்கள் கலந்துருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் அவர்களும் அம்மாவோட ஏதாவது கேள்வி பதிவு நடத்தினாலும் குறைந்த நேரத்தில் நடத்தலாம். இப்பொழுது மாணவர்கள் ஏதாவது கேளுங்களா? பங்கேற்ற சிறப்பு அழைப்பாளர்களும் கேட்கலாம். ஒரு கேளுங்கம்மா கேளுங்க. என்னோட பேர் பூஜா.
சொல்லுங்க மேம். செகண்ட் இயர் படிக்கிறேன் மேம். என்னன்னா நாங்க நார்மலா வெளிய போறோம், பஸ்லயோ சரி ரோட்லயும் சரி நான்சென்ஸா பிஹேவ் பண்ற பசங்க இருக்காங்க. ஆனா அந்த நேரத்துக்கு எங்களால அவங்க கிட்ட தைரியமா எப்படி பேசுறது, ஏதாவது பேசினா கூட என்ன அந்த கை அவங்க கையில கத்தி இருக்குமோ இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் பதட்டம், இப்படியும் ஒரு பயம் வருது. எப்படி அதை மேனேஜ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு பயமும் வருது. வீட்டுல வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றதுக்கும் கொஞ்சம் பதட்டம் பயமும் வருது. அந்த நேரத்துல நாங்க அந்த பிரச்சனையில இருந்து எப்படி மேம் வெளியே வர்றது? பேரண்ட்ஸ் சொல்றதுக்கு ஒரு பயமும் பதட்டமும் வருதுன்னு சொல்றீங்களா, ஏன் அது வருது? அது இல்ல மேம், அப்படி வீட்டுக்கு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே மேம் நான் சொல்றது, அந்த வெளியில இருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஏதாவது எங்களுக்கு ஆயிடுமோ அப்படின்ற ஒரு அந்த பதட்டமும் பயமும் வருது. அந்த நேரத்துல நாங்க எந்த ஒரு அவேர்னஸ் எடுக்கிறதுன்றத நான் உங்ககிட்ட கேக்குறேன். ஓகே, நீங்க சொன்னீங்க வீட்டுக்கு வர வழியில ஏதோ நடந்துருமா அப்படின்னு சொல்லி. என்னைக்கு ஒரு பொண்ணு நெகட்டிவா திங்க் பண்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும், சரிங்களா? என்னைக்குமே நீங்க யோசிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம், இந்த உலகத்துல நான் மட்டும்தான் இருக்கேன், நான் மட்டும்தான் ராணி, எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு முதல்ல பாசிட்டிவ் திங்கிங் உங்களுக்கு வேணும், ஓகேங்களா? ரெண்டாவது, அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வருது, அதாவது இவனுடைய கையில ஏதாவது ஆயுதம் வச்சிருப்பான் அப்படின்னா நீங்க இம்மிடியட்டா போலீஸ் 100க்கு அங்க இருந்து இது பண்ணலாம். புரியுதுங்களா? ஹலோ, நீங்க தொடர்ந்து பேசுங்க மேடம், கேக்கு. எங்களுக்கு சொல்லுங்க, அதாவது அவன் கையில நான் பார்த்தா ஓகே மேம், அவன் கையில நான் பார்த்தேன், ஆனாலும் எங்க மனசுக்குள்ள அந்த ஒரு பயம் பதட்டம் வருதே மேம், அதுக்கு என்ன நாங்க தைரியம் எடுத்துக்கிறது? அந்த நேரத்துல நாங்க எப்படி பண்றது? டக்குனு போனை எடுத்து நான் 100க்கு கால் பண்ணிக்கு கால் பண்றதுக்குள்ள என் போன் அவன் புடுங்கிட்டான்னா? நீங்க ஒரு இடத்துல வந்து அதாவது யாரும் இல்லாத பிளேஸ்க்கு போகும்போது சொல்றீங்களா, இல்ல எல்லாருமே கிரௌடடா இருக்கிற பிளேஸ்க்கு போகும்போது சொல்றீங்களா? எக்ஸாம்பிள் மதிய டைம்ல நல்லா மதிய நேரத்துல ரெண்டு மணி யாருமே இல்லாத மாதிரிதான் இருப்பாங்க, ஏன்னா எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ள இருப்பாங்க. அந்த நேரத்துல வந்து நம்ம தெரியும் இந்த இடத்துல ரெகுலரா எல்லாரும் அப்படின்ட்டு, அந்த நேரத்தை பார்த்து நமக்கு ஒரு சூழ்நிலை வந்து விழுது. அந்த நேரத்துல யாராவது ஒருத்தர் வருவாங்கன்றதும் ஒரு வாய்ப்பு இல்ல, போலீஸ்க்கு எடுத்து போன் பண்ணவும் முடியல. அந்த நேரத்துல அவங்க கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்கணும்? நீங்க அக்கா பக்கத்துலோட உதவியதான் முதல்ல நாட முடியும். ஏன்னா நீங்களா வந்து ஒருத்தனோட போராடுறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா ஆணோட ஸ்ட்ரென்த்தை விட பெண்ணோட ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நீங்க போராடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய இதுதான். ஒரு ஆப்ஷன் போலீஸ் 100க்கு கால் பண்ணலாம், அது முடியாதுன்னு நீங்க சொல்லும் போது அக்க பக்கத்துல உள்ளவங்க உதவியை மட்டும்தான் நாட முடியும். வேற இதுக்கு வந்து ஆப்ஷன் வேற எதுவுமே கிடையாது. இன்னும் ஒண்ணு, ஹலோ கேளுங்க. நிறைய போலீஸ் வந்து நமக்கு அவேர்னஸ்க்கு நிறைய ஆப் கொடுத்திருக்காங்க, அவங்களை பாக்க சொல்லுங்க. அதுல வந்து சும்மா மொபைல ஷேக் பண்ணாலே போதும், இல்ல ஹேண்ட்ல இப்படி டச் பண்ணா போதும், அவங்க எடுத்து டயல் பண்ணுன்ற அவசியம் எல்லாம் இல்ல. ஷேக் பண்ணா போதும், இல்ல டச் பண்ணா போதும், உடனே அவங்களுக்கு வந்து போலீஸோட காண்டாக்ட் வந்து இருக்கும், அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்ற லொகேஷன் காமிச்சிரும். அது நிறைய ஆப் இருக்கு மேம், அவங்களை வந்து நெட்ல நிறைய பாக்க சொல்லுங்க. அதுதான் அவங்க வந்து சொல்றாங்க, அதுக்கு எல்லாம் இது பண்ணதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருந்து வந்துட்டானா என்ன பண்றது அப்படின்னு. மொபைல் வந்து உங்க கையில கூட எடுக்க தேவையில்ல, ஹேண்ட்பேக் அல்லது பர்ஸ் அந்த மாதிரி வச்சிருந்தா கூட அவங்க இப்படி ஷேக் பண்ணா போதும். நிறைய வேலை நிறைய மெத்தட் இருக்கு மேம், நெட்ல கொஞ்சம் பாக்க சொல்லுங்க. ஓகே மேம், தேங்க் யூ மேம். ஓகே மேம், தேங்க் யூ. வணக்கம். ரொம்ப அருமையான கேள்வி பதில் போய்கொண்டிருக்கிறது. அந்த நிறைய பேருக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கும், கேட்பதற்கு என்ன நினைக்கிறார்கள் என்று தெரியவில்லை. சமூக ஆர்வலர்களே, பொது கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். தொடர்ந்து அவருடைய நம்பரை நம்மளுடைய கான்டாக்ட்ல நம்ம போடுவோம், அதையும் நீங்க கேட்கலாம். இன்னும் சொல்லுங்க மேம். மேம் வணக்கம்.
வணக்கம் மேம். எனக்கு ஒரு கேள்வி. கலைவாணி மேம் தெரியும், அனுமதி தெரியும், உங்க கூட நான் ஒர்க் பண்ணவங்கதான். மேம் எனக்கு ஒரு கேள்வி, இப்போ நிறைய அபியூஸ் பத்தி எல்லாம் நீங்க பேசுனீங்க. நான் என்ன கேக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்த வீடியோ எடுத்துட்டு அசிங்க மாபாச படம் அந்த மாதிரி எல்லாம் காட்டி பெண்களை வந்து தன் வழிக்கு இழுக்கிறது, அவங்க வந்து அது கிடைக்காத பட்சத்துல அதுல வந்து சில பேர் வந்து அடிமை ஆகுறாங்க. அதை வச்சு அவங்கள வந்து அசிங்கமா படம் எடுத்து அவங்களையே மிரட்டுறது, அதுல இருந்து எப்படி அவங்க மீண்டு வர்றது மேடம்? முதல்ல வீடியோ எடுக்க, நான் எனக்கு என்ன, நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னோடதை நான் சொல்லிக்கிறேன். அவன் வந்து அசிங்கமா படம் எடுத்து நம்மள மிரட்டுறான் அப்படின்ன போது எனக்கு என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, டே போடா, உன்னோட அம்மாவுக்கும் உன்னோட அக்கா தங்கச்சிங்களுக்கும் என்ன இருக்குதோ அதுதான் எனக்கு இருக்கு, நீ போட்டா போட்டு போடா அப்படின்ட்டு சொல்ற மன பக்கம் எனக்கு இருக்கு, எனக்கு அந்த தைரியம் இருக்குது. அது யாருக்கும் இருக்காது. அது எப்படி நம்மளுடைய உடம்ப வெளியில காட்டும் போது நம்ம எப்படி வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஓகே, இப்போ முதலாவது வந்து நீங்க சொன்னீங்க வந்து வீடியோ எடுக்கிறான், இதனா விருப்பம் இல்லாமல் யாரும் எடுக்கல. நீங்க வந்து பொள்ளாச்சி இஷ்யூ நீங்க பாத்தீங்க அப்படின்னா கூட, இப்ப ரீசெண்டா ஒரு இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு, கன்னியாகுமரியில உள்ள இஷ்யூ எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுல என்னன்னா, பெண்களை தான் வாலண்டியரா போறாங்க. அதுக்குதான் நான் சொன்னேன், அந்த பெண்கள்லாம் யாரா இருப்பாங்க அப்படின்னா, அவங்க ஃபேமிலி சப்போர்ட் யாருக்கெல்லாம் இல்லாம இருக்கும் போதுதான் அவங்க வந்து இன்னொருத்தனுடைய வலையில விழுந்து அவங்க என்ன சொன்னாலும் கேக்குறாங்க, என்ன சொன்னாலும் ஏ டு இசட் என்ன சொன்னாலும் கேக்குறாங்க. சோ அதுல ஒண்ணுதான், இதே மாதிரி நீ வீடியோ எடு அப்படின்ற போது அவங்களும் அதுக்கு வந்து சம்மதிக்கிறாங்க. சோ இதே மாதிரி இதுல வந்து நிறைய கேர்ள்ஸுங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கறதே இல்லை. இப்ப பொள்ளாச்சி இஷ்யூ தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுது. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ரொம்ப ரேர், எப்பமா இது பண்ணுவோம், பட் அவ்வளவா நம்மளுக்கு வந்து நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகல. இந்த பொள்ளாச்சி இஷ்யூல வந்து நிறைய கேர்ள்ஸுங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணனாலதான் அந்த இஷ்யூ கொஞ்சமாவது இதாச்சுது, இல்ல அப்படின்னா அந்த இஷ்யூவும் வந்திருக்காது. சோ கேர்ள்ஸுங்க நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இதே மாதிரி ஒரு ஒரு இன்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் அவங்க தைரியமா போய் இது பண்ணலாம். நான் தெரிஞ்சோ தெரியாம இதே மாதிரி இன்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டேன், அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு ஏதாவது வழி அப்படின்னா, சைபர் கிரைம் வந்து அந்த நெட்ல வந்து வெளியிடாம இருக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அவங்க கண்டிப்பா செய்வாங்க. நம்ம சொல்லாம இருந்துகிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவன் வந்து 1 லட்சம் கேட்டான், 2 லட்சம் கேட்டான், 3 லட்சம் கேட்டான்னு காசுக்கு மேல காசு காசுக்கு, இப்ப வந்து காசு கொடுக்கணுமே கொடுக்க முடியாத சிச்சுவேஷன் வரும்போது, வேற யாராவது நீ வந்து என்கூட ஒரு நாள் வா, நான் ஒரு 50,000 தரேன், ஒரு 1 லட்சம் தரேன்னா கூட இல்லைங்க போறாங்க. சோ அங்க போக அவங்களுக்கு வரக்கூடிய தைரியம், ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போறதுக்கு வரல? சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட வேண்டாம், ஏன்னா ஒரு போலீஸ் நம்ம போய் எப்படி பாக்குறது ஷேர் பண்றது அப்படின்னா, லோக்கல்ல உள்ள நிறைய அவேர்னஸ் கொடுக்குற ஆர்கனைசேஷன் எல்லாம் இருக்குது. லோக்கல்ல உள்ளவங்ககிட்ட அவங்ககிட்ட போய் ஒரு சீக்ரெட்டாவோ ஒரு பர்சனலாவோ போல்டா இருக்கணும். கடைசி வரைக்கும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அந்த கேஸ்ல வந்து ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இல்ல ஒரு பாதிலே வந்து எஸ்கேப் ஆட் இல்லங்க வேண்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் போது அது இனிதான் கஷ்டம். பொண்ணுங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சு அவங்களுடைய தப்புக்கு போல்டா வெளியே வந்து இப்படி இன்சிடென்ட் நடந்தது இதுதான் உண்மை அப்படின்னு சொல்றதுனால யாருக்கும் எந்த இது இல்லை. நம்ம வந்து சொசைட்டி நம்மள கேள்வி கேட்பாங்கன்னு பயந்து பயந்து நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் இதே பயத்தோடு தான் வாழணும், நம்மளுக்குள்ள நீதி கடைசி வரைக்கும் கிடைக்காது. கண்டிப்பா நன்றி. அடுத்தவங்க ரொம்ப விரைவா கேளுங்க, இன்னும் ஒரு 15 நிமிடம் இருக்கிறது வேற மாணவர்கள் இருக்கீங்களா? சிறப்பு அழைப்பாளர்கள் பங்கேற்று கொண்டவருக்கு கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது க்வெஸ்சன் பண்ண வேண்டியது இருக்குதுங்களா? அனு மேடம் நீங்க நிறைவா பேசுங்க. ஓகே, எல்லாத்துக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் அப்படின்னா, எல்லாருமே வந்து சின்னவங்களும் இப்ப இதுல குரூப்ல இருக்கிறீங்க, மேரேஜ் ஆனவங்க எல்லாருமே இருக்கிறீங்க, அவங்களுக்கு நான் முதல்ல ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பே அவங்க அம்மா மட்டும்தான். சோ அந்த அந்த பெண்ணை வந்து எவ்வளவு நம்ம வந்து போல்டா வளர்க்குறோமோ அந்த சொசைட்டில வந்து அதுதான் வரும்.
எப்பொழுதுமே வந்து இப்ப ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க ஏதாவது ஆயிடுமான்னு எங்களுக்கு பயமா இருக்கு, ஏதாவது நடந்துருமா உனக்கு பயமா இருக்கு அப்படின்னா, என்னைக்குமே வந்து நம்மளுடைய மனசுல வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வேணும். என்ன நடந்தாலும் சரி, இந்த உலகமே தலைகீழ மாறினாலும் சரி, இப்ப வந்து கொரோனா வந்து ஒரு ஒரு இடத்துலயும் இது வயிற்று இருக்குது, அந்த பாசிட்டிவ் திங்கிங் உள்ளவங்க எல்லாருமே வந்து உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் திரும்ப அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ சில பேர் இல்ல நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சது அப்படின்னு போன்ற நினைக்கிறனாலதான் சூசைட்ஸ்லாம் நிறைய இந்த இந்த கொரோனா பீரியட்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ பெண்ணுக்கு எப்பொழுதுமே என்ன அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வேணும். செகண்ட் என்ன அப்படின்னா மனசுல எல்லாத்தையும் போட்டு அழுத்திக்கிட்டே இருப்பாங்க, சில பேர் யார்ட்டையும் எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. நம்மளுடைய மனசு வந்து ஒரு குப்பை தொட்டி கிடையாது. நம்ம வீட்டுல உள்ள குப்பை தொட்டியை வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனா கூட என்ன பண்றோம் அப்படின்னா கிளீன் பண்றதுக்காக குப்பை வண்டிக்காரன் வரா தூக்கி போட்டுறோம். அந்த அந்த ஒண்ணுமே இல்லாத அந்த டஸ்ட்பினே நம்ம வந்து கிளீன் பண்ணும் போது நம்மளுடைய மனசு அது எப்பொழுதுமே வந்து சுத்தமா நல்லபடியான யோசனைகள் இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே வந்து பாசிட்டிவா இருக்கும். நம்ம வந்து எந்த செயலை செஞ்சாலும் ஒரு பாசிட்டிவா ஆரம்பிக்கும் போது யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. எந்த பிரச்சனையும் வந்தாலும் நம்ம எப்படி பண்ணலாம்னா ஒரு பாசிட்டிவோட அதை வந்து நம்ம அந்த பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறதுக்கு என்னன்னு சொல்லி யோசிக்கிறோமோ அதுக்குள்ள நல்ல பலன் கிடைக்கும். நடந்துருமா நடந்துருமா நடந்துருமான்னு யோசிக்கிறது மிகப்பெரிய தப்பு. ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதை எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி ஃபேஸ் பண்ணலாம், யாரோட உதவி கேட்கலாம் அப்படின்றது முதல்ல ஒரு பிராடா யோசிங்க. எப்போதுமே வந்து பெண்கள் அப்படின்னா ஒரு குறுகிய வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளேதான் இருப்பாங்க. ஸோ அது வந்து ஃபேமிலிக்கு ஓகே, என் ஹஸ்பண்ட் என் குழந்தை அப்படின்னு நீங்க ஒரு வட்டம் போட்டு வாழலாம். ஸோ உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அதே வட்டத்துக்குள்ள உட்காந்து 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 போராடிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள ஒரு முடிவு ஒன்றும் கிடையாது. நீங்க வெளியே வந்தாதான் அது உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்குள்ள சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டியது. உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் தேவைப்படுதுன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மேடம். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அந்த சேட் பாக்ஸ்ல நீங்க போட்டுருங்கன்னா அதெல்லாம் எடுத்துப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பெரும்பான்மையான நிறைய பேர் கலந்துகிட்டாங்க. நம்மளுடைய மேடம் வந்து ரொம்ப அருமையா, அவர்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு, இருந்தாலும் கூட இந்த நேரத்தை ஒதுக்கி நம்மளோட வந்திருக்கிறாங்க. நிறைய செய்தியில சொன்னது ஒரே ஒரு செய்தி பகிர்ந்து கொள்ளணும் ஆசைப்படுறேன். பெண்கள் எப்பொழுதுமே இந்த நாட்டின் கண்கள். பெண்களை பத்தியான பெருமையாகலாம் கவிஞர்கள்லாம் பேசுறாங்க, ஆனால் அவர்களுடைய கரங்களில் அவர்களை மென்மையானவர்கள் என்று சொல்லி சொல்லி அவர்களை மென்மையாகவே வச்சிருக்கிறாங்க கருத்து சொல்லுவாங்க சொன்னாங்க. ஆமா, ஆனா இன்னும் நிறைய இந்த நேரத்துல தம்பி தங்கமணி அவர்கள் ஒரு அருமையான ஒரு கவிதை எழுதியிருப்பார், பெண்களுக்கான கவிதை. எல்லாருமே இப்படியும் சிந்திக்கிறாங்க, பெண்களுடைய கைகள் வந்து வெறும் மென்மையானதாகவே மட்டுமே அல்ல, அது சொல்லும்போது அவ்வளவு எளிதான வர்ணனைகளால் மென்மையாக்கி விட முடியாது அவர்கள் கைகளை, வலியை தாங்கிய அவர்களின் விரல்கள் வலிமையானது என்று. எனக்கு இந்த வழியில கடைசி வரி ரொம்ப பிடிக்கும், ஏனென்றால் அந்த கைகளில் இருக்கிற வலிமையை விட உங்களுடைய மன வலிமை கூடுதலானது என் தாய் வழியாகவும் என் மனைவி வழியாகவும் நான் கண்டுகொண்டிருக்கிறேன். உங்களிடத்திலிருந்து மற்ற பார்த்தவர்களையும் கண்டுகொண்டிருக்கிறேன். உங்களுடைய பெண்கள் பொதுவான வலிமை மிக்கவர்களாகவே இருக்கிறார்கள் என்பதை நான் உணர்கிறேன். எனவே அம்மா மேடம் வந்து சொன்னாங்க, இன்றைக்கு வந்து பெண்கள் வந்து அதை கடந்து வாழ்க்கையில முன்னேறி வரணும்னா உங்களுக்கு பாசிட்டிவ் அவேர்னஸ் ரொம்ப தேவை அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அருமையான விஷயம் அதான். நமக்கு வந்து மனசு ஒரு குப்பை இல்லை, எல்லா நெகட்டிவும் வாங்கி புல்லா போட்டுக்கிட்டு இந்த இஷ்யூல மேடம் சொன்னது மாதிரி ஒரு பெண்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல சந்திச்சு பேசும்போது இந்த பெண்கள் வந்து இந்த சீரியல் பாக்குறத குறைச்சாவே பாதி பிரச்சனை வந்து குடும்ப லெவல்ல வர்றது குறையும் அப்படின்ட்டு எங்கேயோ பேசுனது கேட்டேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நெகட்டிவாவே சொல்றதுனால நம்ம பார்வைகள் எல்லாமே கூட ஒரு மனசுல நம்ம ஏற்பட்டுட்டது அல்ல இயல்பாகவே. இன்னொரு சைக்காலஜிக்கலா அதை திங்க் பண்ணும்போது நம்மளுடைய அலைகள் உணர்வு அலைகள் எந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அந்த தாக்கத்தை தான் அடுத்த ஒரு பக்கத்துலயும் அது நம்ம சார்ந்திருக்கிற பக்கத்துல தூண்டுகிறது அப்படின்ற சொல்றாங்க. நீங்க பய உணர்ச்சியாவே நீங்க ஒரு நாய்கிட்ட போனீங்கன்னா அது குலைக்கும், அது ஒண்ணும் செய்யாதுன்ற நம்பிக்கையில சிங்கத்து கூட போய் பழகிறாங்கன்னா அந்த உணர்வுகளை மாத்திக்கணுங்கிறதுதான் அந்த பாசிட்டிவ் அவேர்னஸ். நீங்க கான்பிடண்டா உங்களை வளர்க்குற பட்சத்துல கண்டிப்பா இது மாறும். இதை மாறணும், எல்லாரும் வலிமையானவ உருவாக்கணுங்கிற நோக்கத்துலதான் அம்மாவுடைய நேரத்தை கேட்டு மேடத்துடைய நேரத்தை கேட்டு இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைத்தோம். அவங்களும்
நல்ல கருத்துக்களை கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு சமூகத்துல இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுல ஏன் இத நமக்கு நம்ம கல்லூரியில பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எதிர்கால இந்தியாவில் எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய பொறுப்பு இந்த ஆசிரியர்கள் கையில் தான் இருக்கிறது. நீங்கள் எல்லாம் சென்று பார்க்கக்கூடிய குழந்தைகளில் இருந்து அவர்களிடத்துல இந்த வலிமையையும் அந்த பாசிட்டிவையும் நம்ம வந்து இந்த அவேர்னஸையும் கொடுத்து வளர்த்து இந்த சமூகத்தை ஒரு வலிமை மிகுந்த பெண்கள் சமூகமாக மாற்ற வேண்டும், பாதுகாப்பான சமூகமாக மாற்ற வேண்டும், அதுக்கு ஆசிரியர் சமூகம் பெரிய பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக அம்மா அவர்களை அழைத்து இந்த நிகழ்ச்சியை நாம் ஒருங்கிணைத்தோம். அந்த அழைத்ததுக்கு இணங்க இந்த குறுகிய நேரத்தில் இவ்வளவு கருத்துக்களை வேகமாக தான் அவர் பகிர்ந்திருக்கிறார்கள். இரண்டாம் பெண் திசு கொலை அதுலேயே நிறைய விஷயங்கள், அப்புறம் குழந்தைகளுடைய தொழில், குழந்தைகள் தொழில், அவங்க அதுல என்ன பண்றாங்க, எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. பெண்களுக்கான எல்லா நிலைகளையும் சொன்னாங்க. இதையெல்லாம் கடந்து அந்த இந்த சமூகம் ஒரு அன்பு நிறைந்த, பாதுகாப்பு நிறைந்த சமூகமாக, பெண்கள் வலிமை நிறைந்த, தன்னால் முடியும் என்ற நம்பிக்கைக்குரிய சமூகமாக வளர வேண்டும். அது இங்கே கலந்திருக்கிற பெரும்பான்மையான ஆசிரியர்கள் கையில் இருக்கிறது என்ற நோக்கத்தில் அவர்கள் பேசி முடித்தவனுக்கு எனது மனமான எனது நிறுவனத்தின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முறையான நன்றி உரை பூஜா தொடங்குமா? நீங்க ஏதாவது கடைசியில ஏதோ சொல்லணுமா சொல்லுங்களா மேடம், அல்ல நன்றி உரை போயிடுவாங்க. இல்ல சார், இல்ல சார். சார், நன்றி உரைக்கு முன்னாடி ஒரு வாழ்த்து சொல்லிடுறேன். தங்கமணி, ஆமா, வணக்கம் 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 தங்கமணி, வாங்க. வணக்கம் சார். நிறைய நிகழ்ச்சியில பேசுறேன், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்வை முழுசா பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு நிகழ்வா இது இருந்தது நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதாவது பெண்கள் சந்திக்கின்ற இத்தனை நிகழ்வுகள், அவர்கள் ஒவ்வொரு சமூகத்தில் எப்படியெல்லாம் இடர்பாடுகளை தொடர்ந்து சந்திக்கிறாங்கன்றது எல்லாத்தையும் முதல்ல பேசுறதுக்கான தலைமை இங்க நம்ம சமூக சூழல ரொம்ப குறைவா இருக்குது. அது போன்ற கருத்துக்களை வெளிப்படையாக இப்படி பேசி அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல இந்த கட்டமைச்சு அந்த நிகழ்வு வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா மருதம் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்துல பயிற்சி ஆசிரியர்களாக கலந்து கொண்டு பயிற்சி பெற்றிருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை விட முக்கியமா அனைவரும் இப்படி ஆக்கப்பூர்வமான கேள்விகளை வந்து தொடர்ந்து எழுப்புறதே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. சிறப்பு அழைப்பாளராக பேசிய அனுஷியா அவர்கள் வந்து அவர்கள் தினம் எவ்வளவு பேரை சந்திக்கிறார்கள், அவர்கள் மூலமாக அவர்கள் கிடைக்கின்ற அனுபவங்கள், இது மாதிரி பல செய்திகளை பகிர்ந்தார்கள். ரொம்பவே சந்தோஷமான ஒரு நிகழ்வு, ஆக்கப்பூர்வமான ஒரு நிகழ்வு. பெண்களை வந்து அடக்கப்பட்ட ஒரு தொடர்ந்து அவர்களின் அடக்குமுறைகளுக்கு வெளிநாடுகளை போல இந்திய நாட்டின் பெண்கள் சூழலை வந்து நம்ம இணைச்சு பேசிட முடியாது. பெண்கள் வந்து உலக அளவில் அடக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட இந்தியாவில் தமிழகம் இந்த ஒட்டுமொத்த சூழலை வந்து பெண்கள் இன்னும் அடக்கப்பட்ட ஒரு சமூகமாக தான் இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் தற்பொழுது மேலிருந்து வரக்கூடிய சூழல் இருக்கிறது. அந்த வேகத்தை, அந்த மேலெழுந்து வருகின்ற அந்த வேகத்தை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சாத்தியத்தை இது போன்ற நிகழ்ச்சிகள் உருவாக்கும். நல்ல ஒரு நிகழ்ச்சியை கட்டமைத்த மருதம் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்திற்கும் பொறுப்பாளர் அவர்களுக்கும் சிறப்பான உரை வழங்கிய சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியும். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. சிங்கப்பூர்ல இருந்து உங்களோடு இணைந்திருக்கிற தங்கமணி கவிஞர் தங்கமணிக்கு ரொம்ப நன்றி. பேராசிரியர் பாக்கியலட்சுமி மேடம் இருக்கிறாங்க, சுதா அருணாச்சல மேடம் இருக்கிறாங்க, மேடம் டாக்டர் எம் பி சின்னு அவர்கள் இருக்கிறாங்க. பேராசிரியர் அவர்கள் ஏதாவது நிகழ்ச்சி சார்ந்து கருத்து சொல்லணும்னா சொல்லலாம். நன்றி உரைக்கு முன்பாக உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம் சார். வணக்கம், சுபா பேசுறேன். வணக்கம் வணக்கம் மேடம், வணக்கம். ரொம்ப நல்ல நிகழ்ச்சி. விழிப்புணர்வு தர வேண்டிய சுச்சுவேஷன்ல ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டுகளோட அவங்களோட பயணிச்ச யார் யார் கூட பயணிச்சாங்க, எப்படி என்ன பயணிச்சாங்க, எப்படி இருக்கு உலகம் அப்படிங்கறத எடுத்துக்காட்டுற மாதிரியான நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. பெண்கள் இன்னும் பலமானவர்கள் அவங்க சொல்லி முடிக்கும் போது இவ்வளவு பலவீனங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சாலும் ஆனா அவங்களுடைய இறுதி காலகட்டத்துல தனிமையில நிறைய பேர் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு புது தன்னம்பிக்கை வந்தது.
அது வந்து முதுமை வந்ததுக்கு அப்புறம் தான் பெண்களுக்கு அந்த வலிமை வந்து சேருது அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அத நீங்க வந்து இளமையிலேயே அந்த வலிமையை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவங்களுடைய வார்த்தைகள்ல இருந்து உணர முடிஞ்சது. ரொம்ப சிறப்பான உரை, அப்படியே தெளிந்த ஆற்று நீர் போல கரெக்டா ஒவ்வொரு ஸ்டேஜையும் அழகா எடுத்து சொல்லி ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நன்றி அனுமா, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி மேடம். நன்றி மேடம். பேராசிரியர் பாக்கியலட்சுமி மேடம் இருக்கீங்களா? சார் குட் ஆஃப்டர்நூன். வணக்கம் வணக்கம் சார், வணக்கம். பேர் குமார் சார். நான் சின்ன லா யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர். வணக்கம் வணக்கம் சார். சார் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. சிறப்பா வந்துட்டு நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து நல்லாவே சொல்லியிருந்தாங்க. எம்பவர்மெண்ட்ங்கிறது வந்திருக்கு, இப்பவே வந்துட்டு கண் கூட பாக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப வந்துட்டு பேக்வர்டா கொஞ்சம் அந்த மென்டாலிட்டில இருந்தவங்க வந்துட்டு இப்ப ஃபார்வர்டா வந்துட்டாங்க மேடம் வந்துட்டு பேசுனதுனால. சோ நல்ல வந்து ப்ரோக்ராம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க. சோ இட்ஸ் எ கிரேட் சக்சஸ். சோ இட்ஸ் த அச்சீவ்மெண்ட். அண்ட் வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும் வந்துட்டு நம்முடைய ஸ்பெஷல் கெஸ்ட் அவர்களுக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். லால் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் சின்ன அவர்கள் இணைந்து நம்மளோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய நண்பர்கள் இங்க இணைந்திருக்கிறார்கள். என்னுடைய வீரகுமார் பேராசிரியர் இணைந்திருக்கிறார், நிறைய அண்ணன் சுசி கணேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். டாக்டர் லட்சுமி மேடம் இருக்கீங்களா? Thank you madam for the delivering a special lecture. Thank you sir, thank you so much. Okay, இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து இறுதியாக நம் கணிதத்துறை பேராசிரியர் சாந்தி மேம் அவர்கள் நன்றி நன்றியுரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை, அனைவருக்கும் வணக்கம். ஹலோ, பேசுதுமா? பேசுங்க மேடம், நல்லா கேக்குது மேடம், பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று மருதம் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தின் மூன்றாவது பயிலரங்கத்தில் எடுத்துக்கொண்ட தலைப்பானது விழிப்புணர்வு, அதுவும் பெண், முக்கியமாக பெண்கள் விழிப்புணர்வு. அதை பற்றி பேச அழைத்துள்ள சிறப்பு விருந்தினரான ஆரிய அனுஷ்யா அவர்களுக்கு மிகவும் நன்றி. இந்த நிறுவனத்தின் தாளாளருமான எழுச்சி தமிழருக்கும் மிகவும் வேண்டிய ஒரு குடும்ப நண்பர் என்றே கூறலாம் அவர்கள். அவர்கள் எங்களுடைய நிறுவனத்திற்கான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கும், அதாவது முக்கியமாக மாணவர்கள் சேர்க்கை முதற்கொண்டு மாணவர்களின் மாணவிகளுக்கு தேவையான கவுன்சிலிங் முதற்கொண்டு எங்களுக்கு ஏற்கனவே நல்ல முறையில் நன்றி நல்கி இருக்கிறார்கள். அவருடைய இந்த சேவையை பொறுத்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் தொடர்ந்து வளரவும், இதன் மூலம் பொது நிகழ்ச்சிகளை தரவும் எங்களுடைய வாழ்த்துக்கள் எப்பொழுதுமே உண்டு. அவர்களுடைய இந்த சேவை தொடர்ந்து எங்கள் நிறுவனத்துக்கு தர வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் இங்க கலந்து கொண்ட, பங்கேற்ற, சிறப்பான கேள்விகளை நல்கிய பேராசிரியர்கள், வேறு சமூக ஆர்வலர்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். மாணவிகள் பொதுவாக இதில் பற்றி பேசப்படுகிறது என்னவென்றால் பெண்களின் விழிப்புணர்வு. கிடைச்ச எனக்கு மூணு பாயிண்ட் என்னன்னா, பெண்கள் எப்பயும் துணிவோட இருக்கணும், பெண்களை வளர்க்குற தாய்மார்களும் துணிவோட இருக்கணும், துணிவை வந்து நல்ல பழக்க வழக்கங்களையும் ஒழுக்கத்தையும் வந்து பெண்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்க கூடாது, அவங்கவுங்க பையன்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பொண்ணை பாக்குறப்ப அது தன்னோட தங்கையாவோ தாயாவோ அக்காவோ பார்க்க முதல்ல ஒரு தாய்மார் சொல்லிக்கணும். அவங்க சொன்ன மாதிரிதான், எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் முதல் பாதுகாப்பு அம்மா. ஆமா, அம்மா தான், அம்மா கொடுக்குற துணிவினாலதான் எல்லா பெண் குழந்தைங்களும் வளர்றாங்க. அதாவது இதுக்காண்டி நம்ம பிள்ளைங்களை வெளியே அனுப்பவோ இல்ல ஸ்கூலுக்கு அனுப்பவோ பயப்பட தேவையில்லை. நம்மளுக்கு தேவையான துணிவையும் போல்னஸையும் யார் கொடுக்கணும்? சின்ன குழந்தைங்கள இருந்தே பெண் குழந்தைங்களுக்கு கொடுத்து வளர்க்கணும். அப்படி வளர்த்தாலும் ஏதோ பிரச்சனையை பார்த்து எப்பயுமே பயந்து ஓடவே கூடாது. பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்றதுன்னு நம்ம சொல்லித்தரணும். முதல்ல பயம், அப்புறம் இன்னொரு விஷயம், பெண்கள் எப்பொழுதுமே மென்மையானவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மளை கொண்டு வந்துட்டாங்க. அப்படி சொல்லக்கூடாது, பெண்கள் எப்பயுமே வலிமையானவர்கள் தான். உடல் வலிமை இல்லாட்டி கூட மன வலிமை ஆண்களை விட பெண்களுக்கு தான் மிக அதிகம். ஏன்னா ஒரு
தகப்பனார் வளர்க்கும் குழந்தையை விட ஒரு தாயார் வளர்க்கும் குழந்தைகள் இன்னும் சிறப்பான குழந்தைகளாக நம் நாட்டில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிற நம்ம நாட்டுல இது போல சில விஷயங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கு. ஆனா இதை தவிர்த்தோ தவிர்க்கவே வேணாம், இதை எதிர்கொண்டு போராடி வெற்றி பெற மனநிலையில இருக்கிற பெண்கள் தான் உண்மையிலேயே வலிமை வாய்ந்தவர்கள். அவர்கள் தான் இந்த நாட்டை உயர்த்தக்கூடியவங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. இப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களையும் துணிவையும் மோட்டிவையும் கொடுக்குற அனுஷ்யா மேடத்துக்கு ரொம்ப நன்றி. இச்ச அனைத்து கலந்து கொண்ட அத்தனை பேராசிரியர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் லா காலேஜ் ப்ரொஃபசர் எல்லாருக்குமே என்னுடைய சார்பையும் எங்கள் நிறுவனத்தின் சார்பையும் நன்றி. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பெண் குழந்தைகளின் கல்வி. அந்த விழிப்புணர்வை தருவதற்கு நாங்கள் ரெடியா தயாராக இருக்கிறோம். ஒரு பெண் குழந்தை கல்வி கல்வி கற்கும் பொழுதுதான் சிந்தனை வளர்கிறது. சிந்தனை வளரும் பொழுது திறமை வளரும். அந்த தரக்கூடியது கல்வி மட்டும்தான். அந்த கல்வியை கொடுக்கக்கூடியது, அந்த கல்வியை கொடுக்கிற எங்கள் நிறுவனத்தை நீங்க பயன்படுத்திட்டு இதன் மூலம் நல்ல சமுதாயத்தையும் நல்ல ஒரு ஆசிரியர் உலகத்தையும் நல்ல மாணவர்களையும் உருவாக்கலாம். ஒரு சமுதாயத்தில் பாதி பொறுப்பு, அதாவது ஒரு குழந்தையோட பாதி பொறுப்பு பெற்றோர்கள் என்றால் பாதி பொறுப்பு ஆசிரியருடைய. அப்படிப்பட்ட நல்ல ஆசிரியர்களை உருவாக்கக்கூடிய எங்கள் நிறுவனத்துக்கு உங்கள் ஆதரவை என்றும் நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றியுரை கூட நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அதை தொடர்ந்து நன்றியுரையும் வழங்கிய பேராசிரியர் சாந்தி மேடம் அவர்களுக்கு உடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற பேராசிரியர்களுக்கு ஒரு செய்தி, நம்ம நிறுவனத்தில் இதுபோன்று தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் 50 பேர் படிக்கும் அளவுக்கு இங்கு வசதி இருக்கிறது. வெளி மாநிலங்களில் இருந்து இங்கே பெண்கள் வங்கி பெண்களுக்கு பாதுகாப்பாக தங்கி இலவசமாக தங்கி படிப்பதற்கான வசதிகளும் விசித்தவுடன் மூலமாக செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஆண்டுக்கான சேர்க்கைகளும் தொடங்கி இருக்கிறது. நம்ம பகுதியிலே படிக்க இயலா, அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் பொருளாதாரத்திற்காக கல்வி இயல முடியாத உள்ளும் இருப்பார்கள். சிறந்த ஆசிரியர்களாக வர வேண்டும் ஆசிரியர்களுடைய நோக்கத்திலும் இருப்பார்கள். இப்படிப்பட்ட மாணவர்களையும் இங்கே அனைத்து சமூக மக்களும் இங்கே படிக்கிறார்கள். அவர்கள் சேர்க்க வேண்டும் என்றால் நீங்க என்னுடைய தனிப்பட்ட நம்பருக்கு என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்ளலாம். இன்னொரு கூடுதலான செய்தி, இங்கே கலந்து கொண்டிருக்கிற நிறைய ஆசிரியர்கள் பேராசிரியர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கல்லூரியில் மாணவர்களிடத்திலே உங்களுடைய நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றாலும் அதனுடைய செய்தியை என்னுடைய தனிப்பட்ட நம்பருக்கு அந்த அழைப்பிதழில் இருக்கும் நம்பருக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரையிலே மிகச்சிறப்பாக இந்த 3வது நாள் நிகழ்ச்சி மிக சிறப்பாக இவ்வளவு அருமையா மாணவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். பேராசிரியர்கள் வெளியிலிருந்து வந்து எங்கள் நிறுவனத்தில் பேசி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த வகையில நல்ல கருத்தை வழங்கிய சமூக ஆர்வலர், குடும்ப நல ஆலோசகர் அன்பு சகோதரி அனுசியா அவர்களுக்கு என் சார்பாகவும் நிறுவனத்தின் சார்பாகவும் கூடுதலான நன்றி கூறி பங்கெடுத்துக் கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் நன்றி கூறி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி நன்றி எல்லாருக்கும். நன்றி நன்றி. நிறைய பேர் நன்றி சேட் பாக்ஸ்ல போட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் அனைவரும் தனிப்பட்ட முறையிலே கூட வாட்ஸ்அப் நம்பருக்கு அதிலேயே நீங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். வித்யா வேலரசு அப்படின்னு ஒரு நம்பர்ல போட்டுருக்காங்க. வில்லியம் பிரபாகரன், அக்ஷயா நிறைய பேர் போடுறாங்க. நன்றி 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 அனைவருக்கும் நன்றி. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். உங்கள் கருத்துக்களை மீண்டும் தனிப்பட்ட முறையில் பகிர்ந்து கொள்ளுங்கள். கேலக்சிங்கிறது நம்ம கமல் தான் போல இருக்கு. நம்மளுடைய முன்னாள் மாணவர் கமல் இருந்திருக்கார். நன்றி நன்றி அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த நிகழ்ச்சிகள் அனைவரும் கண்டிப்பாக சிறப்பாக கொள்ளுங்கள். நான் திங்கட்கிழமை அன்னைக்கு மீண்டும் ஒரு நிகழ்வு இருக்கிறது, அதில் வாய்ப்புள்ள அனைத்து நண்பர்களும் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி.
தங்கமணி இது